உங்க லெசன்ஸ் வந்து இந்த டைம்ல கவர் பண்ண முடியும் கவர் பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. இப்போ விவசாயம் பத்தி சொல்லியிருக்கீங்க, இப்போ விவசாயம் பண்ணா டைரக்ட் நீங்க எவ்வளவு நேரம் அதை எடுப்பீங்க அதை நீங்க சொல்லலாம். வேல்பங்கர் சார் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சார் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம பேச முடியாது. ஸோ ஏதாவது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. இட் வில் பீ யூஸ்ஃபுல். யா, ஒன் பை ஒன்னா அவங்க டவுட் கேளுங்க, யார் யாருக்கு என்ன இது இருக்குன்னு. பேசணும்னு நினைக்கிறவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணலாம், ஒரு ஒரு ஒன் பை ஒன்னா பேசலாம். ஓகே சார், இப்போ நான் இங்கே உள்ள விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தேன், எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ். அது வந்து நான் ஒரு ஒரு செக்மெண்டா சொல்றதா இருந்தா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் போதும் சார், எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. அந்த 10 நிமிஷத்துல சொல்ல வரத சொல்லிடலாம், இன்னொன்னு மொத்தமாவே ஒரு 7-8 வீடியோக்குள்ளே முடிச்சிடலாம் சார் அந்த விஷயத்த. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது அதுவரை உங்களோட பர்சனல் கதைகள், நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, சிங்கர் பொண்ணு ஏன் தோணுச்சு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் எங்க பண்ணிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுல என்னென்ன தகராறு இருந்துச்சு, என்னென்ன சிக்கல், எல்லாமே ஸ்மூதா நடக்க போறது இல்ல இல்லையா. சிலவங்களுக்கு லைசன்ஸ் இருக்காது, சிலவங்களுக்கு ஏதாவது தகராறு இருக்கும். அப்படி இந்த கோர்ஸ் எடுத்தா போதும்பா, இவர்கிட்ட படிச்சா போதும், கம்ப்ளீட் டீட்டெயில் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுல இருக்கணும். கண்டிப்பா சார், இருக்கு சார், ஷேர் பண்ணிக்கலாம் சார் நிறைய. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த வீடியோ ரெடி பண்ணணும். எல்லாமே வந்து வீடியோ தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, ஆடியோ கூட பண்ணலாம், வேற வழி இல்லைன்னா. பட் வீடியோ நல்ல இன்டராக்டிவாக நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்க சார், கிளியர் பண்ணிட்டேனா? ஆ, கிளியர் சார். சரியா, கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, ஏன்னா அந்த 5 கலர் மறக்காதீங்க இல்லையா. ஒரே டாப்பிக்கில் பண்ண முடியாது, 5 டாபிக் போட்டால் ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிடும். ஸோ நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்க, இதுதான் எனக்கு தெரியுமா, இது இதுக்கு தான் நான் காசு கொடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா இது இல்லைன்னா அதில் அது அந்த 2 பாயிண்ட் ரொம்ப வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்த காசுக்கு வந்து உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம அதுக்கப்புறம் உங்க கூட இன்டராக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க சார். இன் கேஸ் அவங்களுக்கு யாரும் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ணா அது தனியா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட், அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அவங்க பண்ணனா பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம். எல்லாருக்குமே சும்மா உதவுற கதையை விட்டுட்டு எல்லாரும் காசு கொடுத்து படிக்கணும், காசு கொடுத்து இருக்கணும் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும் இல்லையா. ஓகேங்க சார், அந்த அந்த ஒரு விஷயத்த பண்ணதான் அது விஷயம் பண்ணும். யா ரைட், ஓகே. வேற யாரும் என்னென்ன டாபிக் எடுத்திருக்கா சொல்லுங்க, உங்க டாபிக் பத்தி சொல்லுங்க. சார் வணக்கம் சார், கிருஷ்ணராஜ். சொல்லுங்க கிருஷ்ணராஜ். சார் நான் வந்து இந்த ஹெல்த் ஃபுட் பிளஸ் வந்து மருத்துவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்தா போதும் இல்ல? இல்ல முதல்ல ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணது முடிச்சு உங்களோட கம்ப்ளீட் கோர்ஸ் என்ன, என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஓவர் வியூ வேணும். என்ன அது மாதிரி நான் எண்ட்ல சொல்லுறேன், இந்த ட்ரைனிங் எப்படி போகும், என்ன ஆகும், என்ன எப்படி நம்ம போவோம், எல்லாரும் பாப்பான் என்னடா கூத்து அடிச்சுட்டு இருக்கான காமெடி பீஸ் எல்லாம், எல்லாரும் எல்லாம் காமெடி பீஸ் என்னடா பண்றீங்க, நீங்க எப்படி ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் நீங்க சேல் பண்ணிட்டு பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாரும் ஒரு இது இருக்கும் சரியா. சோ அது எப்படி நினைவாக்க போறோம், எப்படி நடத்தி காட்ட போறோம் அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன். ஆனா எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எண்ட்ல நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து மக்களுக்கு அவங்க லைஃப்ல மாத்திருக்கணும், அந்த விஷயம் நடந்திருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது இல்லையா, நம்ம டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம வந்து பிரஷர் கிடையாது. அந்த விஷயத்த தெளிவா சொல்லி எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் இப்படிலாம் பண்ணேன், நீங்க பண்ணிக்காங்க, நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருந்தா என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா கோர்ஸும் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. அது உங்களோட நீங்க என்ன என்ன டாபிக் சொன்னீங்க, ஹெல்த், அப்புறம் என்ன சொன்னீங்க, சின்ன சின்ன மருத்துவம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நம்ம நம்ம சின்ன பண்ணியது குழந்தைகளுக்கு மட்டும். ஓகே, ஸ்பெஷலா நீங்க வந்து எக்ஸாக்டா குழந்தைகளுக்குன்னா இப்ப என் குழந்தைக்கு நான் எப்படி கொடுத்துட்டு ஹெல்த்தியான அப்படின்னா அது மட்டும்தான் டாபிக்கா இருக்கணும். ஹெல்த் அப்படின்னா உடனே எல்லா ஹெல்த்தும் வராது இல்லையா. இப்ப ஒருத்தர் கேன்சர் இருக்கு, நீங்க எப்படி கியூர் பண்ண முடியுமா? ஆனா அதுவும் ஹெல்த்லதான் வரும். நான் சொல்லுது புரியுதா? நீங்க என்ன பேசுறீங்களோ அது ஸ்பெஷலா ஒரு டாபிக்ல வரணும், அந்த ஸ்பெஷல் டாபிக்ல இருக்கணும். குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுல இருந்து அனுபவத்தை ஷேர் பண்ண போறீங்க? ஒரு வயசுல இருந்து 5 வருஷம் ஷேர் பண்றது. அப்புறம் உங்களோட இதை வந்து ஏன் கேட்கணும் இல்லையா? எங்க பக்கத்துட்டுக்காரனும் 5 வயசு குழந்தை வளர்த்துருக்காரு, ஏத்துட்டுக்காரனும் 5 வயசு குழந்தை வந்திருக்காரு, இவரு சொல்றதை மட்டும் ஏன் துட்டு கொடுத்து கேட்கணும், அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா?
என்ன கேள்வி கேட்டேன்னு போயிட்டீங்களா? ஹலோ சார், ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் சார். அதான் எதுக்கு எங்க வீட்டுலயும் தான் அஞ்சு வயசுல குழந்தை இருக்கு, எது வீட்லயும் அஞ்சு வயசுல குழந்தை இருக்கு. உங்ககிட்ட துட்டு கொடுத்து அதெல்லாம் படிக்கணும். உடல் நலம் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறேன். ஏன்னா நான் ஒரு 20 வருஷமா அந்த உடல் நலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் ஆயிருக்கு. என் மூலியமாவே என்னோட அனுபவம் நிறைய இருக்கு. அதனால அதை பத்தி ஷேர் பண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை அந்த ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படிங்கறத உணவு மூலியமாவும். சார், இங்க வந்து சப்ளிமெண்ட பத்தி பேசலாமா? இல்ல, கம்பெனி சப்ளிமெண்ட் வரவே வராது. நீங்க ஜெனரல் கொடுக்கறதா? ஜெனரலா? ஓகே சார். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த இயற்கையா வந்து உணவு மூலமா சரி பண்றது, அத பத்தி நான் பேசுறேன் சார். அப்புறம் வெல்த் நம்ம போடும்போது அதுக்கு வந்து கம்பெனி பத்தி பேச முடியலாம். அப்ப அத நம்ம என்ன பேசலாம் அதுக்கு? இல்லமா, கம்ப்ளீட்டா நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு இப்ப ஒரு 1 வயசுல 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி மட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் கம்பெனி பேரு, கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. அதுக்கு தான் சுத்தி சுத்தி நெட்வொர்க் அலைஞ்சிட்டு இருக்கங்களே. நான் வெல்த் அந்த டாபிக்ல நான் வெல்த் னு சேர்த்து இருக்கேன். அப்ப அது வந்து வெறும் ஹெல்த் மட்டும் வெச்சுக்கோ. வெல்த் னா பண சம்பாதிக்கிறத பத்தி பேசுறதுக்கு தான். அப்ப அது வந்து என்ன மாதிரி வேற ஏதாவது எடுத்துக்கலாமா இல்ல அந்த இத அப்படியே விட்டுறலாமா? இல்ல, நீங்க ஹெல்த்க்கே நான் முடிவு கரல. ஹெல்த்னா எந்த வயசுல இருந்து எந்த வயசு என்ன பிரச்சனை எதை சரி பண்ணும் அத சொல்லுங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் நேச்சுரலா உணவு மூலியமாவே எல்லா ப்ராப்ளத்துக்கும் சரி பண்ண முடியும். சில விஷயங்கள் வந்து அந்த சொல்லி கொடுத்து என்னென்ன பண்ணணும், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதை சிலது சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றது. உணவு பழக்கங்கள், அவங்களுடைய மற்ற பழக்க வழக்கங்கள், சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே. ஒருத்தர் ரெண்டு கிட்னி ஃபெயில் ஆயிட்டு சரி பண்ணிருக்கீங்க நீங்க? அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களை காண்டாக்ட் பண்ணி, ஓ விஜய் மேடம் எல்லாமே சரி பண்ணிடுங்க, வாங்க எனக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் சரி பண்ணிக்கலாம் மேடம், இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம்னா எங்க வீட்டுல ஃபேமிலியா செய்யறோம் அக்குபஞ்சர். இப்ப அதை ஷேர் பண்ணலாமா? அதுதான் இதுதான் இப்ப மாட்டீங்க. இவ்வளவு நேரம் பேசுறது வெளியே வருது. இதுக்குதான் நான் அந்த குண்டங்க மண்டங்க கழுவி கேட்டது. இதுதான் சாரு. அது எந்த மருந்து மாத்திரை இல்லாம வெறும் அக்குபஞ்சர் மூலமா எல்லா மேக்சிமம் ப்ராப்ளம் சரி பண்ண முடியும். ஒரு சில ப்ராப்ளம் சரி பண்ண முடியாது. அது வந்து அவங்க சொல்ற நம்ம நாடி பார்த்து அவங்க உடம்புல எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கு. மேக்சிமம் பிரச்சனையை சரி பண்ண முடியும் அந்த அக்குபஞ்சர் மூலமா. நம்ம மேக்சிமம் ஆன்லைன்ல பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம், ஏதாவது விஷயம் வந்து பெரிய பெரிய இந்த மருந்து எதுமே இல்லாம இயற்கையாவே சரி பண்ண முடியும். சரி, கண்டிப்பா அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த நீங்க லெசன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கேக்கல எனக்கு. லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க. வீடியோ எடுக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அது கம்ப்ளீட்டா நீங்க எல்லாருமே ரெடி பண்ணிட்டு ஒரு தடவை உட்காந்து எல்லா வீடியோஸ் காட்டுங்க. என்ன எடுக்க போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, அல்லது வீடியோ எடுக்க முன்னாடி உங்களோட டாபிக், உங்களோட பேரு, என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி கொண்டு போறேன் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க முடியும். அதுக்கு தகுந்தபடி நீங்க வந்து அந்த ட்ரைனிங் வந்து ஷூட் பண்றது அப்புறம் கூட பண்ணலாம். பட் ஒரு ஸ்கெட்சுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்லுவாங்க, அதாவது இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம படம் வரைய போறோம்னா மூஞ்சி இப்படி ரவுண்டா இருக்கும், ரெண்டு கை இப்படி இருக்கும், காலு இப்படி, அவ்வளவுதான். பட் யாரை வரைய போறோம், எப்படி பேசா இருக்கும், எம்ஜிஆரா சிவாஜா யாரை வரைய போறீங்க தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு உருவம் கொடுங்க, நீங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது. கரெக்டா? யா மணிவேல் சொல்லுங்க. சொல்லித்தரான இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுல. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு தான் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடே இந்த மாதிரியான எடுத்துக்கணும்.
ஏற்கனவே உடம்புல தேவையில்லாத கழிவுகளை எப்படி வெளியேற்றணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் எப்படி இப்படிலாம் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எந்த மாதிரி லொக்கேஷன் நின்று பண்ணணும், இன்டோரா அவுட்டோரா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்து பண்ணலான்றது. அது எனக்கு வந்து அது எந்த மாதிரி வந்துட்டு ஒன்லி நம்ம பேசுறது மட்டும் பண்ணணுமா, இல்லை நம்ம எந்த மாதிரி செய்யணும்ன்ற மாதிரி பண்ணணுமான்ற நிறைய டவுட்ஸ் இருக்குது. இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து இது இல்லை சிம்பிள், எதுக்கு நீங்கள் பிபிடி கொடுத்தா பிபிடி சரியாகும், ஃபோட்டோ கொடுத்தா ஃபோட்டோ சரியாகும், ரெக்கார்டிங் பண்ணால் ரெக்கார்டிங் சரியாகும், செஞ்சு காட்டினா தான் சரியாகும், எல்லாமே என்னென்ன தேவைப்படுதோ அந்த வாட் எவர் இட் டிமாண்ட்ஸ் அதை செஞ்சே காட்டணும் இல்லையா. நீங்கள் சங்கரை கூட்டி இன்டர்வியூ கேட்டால் சொல்லுவார் அந்த அந்த கதை டிமாண்ட் பண்ணிச்சு, அதனால தான் நாங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் அவ்வளோ கோடி ரூபா செலவழிச்சு அப்படிமா, கதை டிமாண்ட் பண்ணிச்சுமாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டியிருக்கும், வெறும் ஆடியோவில் மூட முடிச்சலாம். இப்போ வந்து விஜயா மேடம் சொன்ன மாதிரி நான் அக்குபஞ்சர் வந்து நாடி பிடிச்சி சொல்லணும்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஸோ அந்த டாபிக் அதில் வைக்க மாட்டோம் நம்ம. பட் ஜென்ரலாக மற்றது அல்லது நாடி பிடிச்சி எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுத்து அப்படி கொடுத்து அந்த மாதிரி, அப்போ கண்டிப்பாக ஒருத்தர் கையை பிடிச்சி இப்படி காட்டி நாடி பிடிக்கிற மாதிரி அந்த டைமிங் வரும், இது இது செக் பண்ணும், நாடி பிடிக்கும் போது இத்தனை நம்பருக்கு இத்தனை இருக்கணும், இதுனா உங்களுக்கு இந்த நாடி பிடிச்சி இது இவ்வளோ நம்பருக்கு மேலே இருந்தால் இப்படி இவ்வளோ நம்பருக்கு மேலே இப்படி ஏன்னா சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கையை பிடிக்கணும், எங்கே பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த நேரம் பிடிக்கணும், பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றத்தில் ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டியது. ஸோ சில விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு கட்டி எப்படி உங்கள் கோர்ஸ் எப்படி டிமாண்ட் பண்ணுதோ அதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே யா, எல்லாரும் முதல்ல உங்கவுங்க டாபிக் சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க, அதுக்கு தகுந்தபடி ஃபில்டர் பண்ணி இதுல யாரு இமீடியட்டா அந்த மாதிரி கோர்ஸ் ரெடி பண்ணி அந்த செட் பண்ணி அவங்கள ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க கூட தான் போவோம் இல்லையா. நிறைய பேர் படம் பக்கம் அந்த மாதிரி என்னதான் நம்மளும் இதா பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி உடனே செஞ்சு இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்கணும். ஸோ அவங்கள தான் அடுத்த நெக்ஸ்ட் கூட்டமும் முடியும். பிக்சரு கிளியர் இல்லாம என்ன பண்ணு தெரியாம கூடுதல் கூட்டமா எல்லாரையும் பார்க்க முடியாது. யாரும் சீரியஸா இருக்காங்க அவங்கள கூட்டு போது கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன் இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்க, சொன்ன மாதிரி ஸ்கெட்சு போட்டு அதெல்லாம் பிளான் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த வீடியோஸ் ஏன்னா என்ன குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ அந்த கொஞ்ச நாள் யார் வராங்களோ அவங்களுக்கு பண்ணதான், அப்புறம் மாடல் ரெடி ஆயிரும், அப்புறம் யார் யார் வராங்களோ அந்தந்த ஃபார்மேட் ரெடி ஆகி அப்புறம் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா உங்கள் கோர்ஸ் ஹிட் ஆகும், யாரும் வாங்கலைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்காக இப்போ எவ்வளோக்குள்ள நீங்கள் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அடுத்தலாம் யார் சொல்கிறேன் எனக்கு கேட்க. சார் கேக்குதா சார்? சொல்லுங்க சார். ரமேஷ் பேசுறேன் சார். எஸ், இப்போ நான் வந்து எடுத்துக்க டாபிக் வந்து சார் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்ற டாபிக் சார். அதாவது இப்போ அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சார். இப்போ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணலாம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக வந்து மனுஷன் வந்து பிறந்திருக்காங்க, நிறைய பேர் நிறைய இலக்குகள் நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி ஓடுவாங்க, அந்த இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லாமல் ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இவ்வளோ இந்த ஒரு ரீச்சில் போகணும், அது ரீச்சில் போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போவோம். அங்கே போனதுக்கப்புறமும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மனிதனுடைய பிறப்புக்கான நோக்கம் வந்து இயற்கையாகவே அந்த சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த வந்து இது எல்லா உயிருக்குமே பொதுவான ஒரு விஷயம், மனிதனை பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே. எஸ், அதனால அந்த விஷயத்துக்கான பேசிக்லேருந்து இதில் வந்து அல்டிமேட் லெவல் அப்படின்றது அந்த சமாதி நிலையை உணரக்கூடிய அந்த மனிதனுடைய மனநிலையை பொறுத்து வரும். அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அறிவுக்கும் அந்த தன்மைக்கும் பொறுத்து வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மெடிடேஷனு ஒவ்வொரு விஷயங்களை ஃபாலோ பண்ணதுனால வரும். நான் வந்து ஜென்ரலா கவர் பண்றேன் சார், எல்லாருக்குமே சிம்பிளா வந்து புரியக்கூடிய வகையில். இந்த கோர்ஸ் வந்து ஜென்ரலா விஷயம் யாருக்கும் புரியாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு. ஜென்ரலா விஷயம் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சில லைன்ஸ் சில விஷயங்களை டீப்பா கூட்டு போயிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல் சொன்னீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சில விஷயத்த கரெக்டா கொடுத்து கரெக்டா கொண்டு போகணும். இப்ப அதான் ஒருத்தருக்கா தெளிவுபடுத்திட்டு வரேன் சரியா, நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக்கா சொல்லணும் அந்த மாதிரி. அப்படி ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட துட்டு கொடுத்து படிச்சா அவங்களுக்கு என்ன வரும் அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து கரெக்டான ஒரு தெளிவான ஒரு விஷயம் வரும் சார். அதாவது ஒரு டார்கெட்டை நோக்கி போனோம் அப்படின்னாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார் லைஃப் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அதுல நடக்கும், அந்த மனநிலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி எத்தனை கோர்சஸ் பண்ணுவீங்க, எத்தனை வீடியோஸ் இருக்கும் சார்? அது ஒரு எவ்வளோ பண்ணலாம் சார், 30 வீடியோஸ் கூட பண்ணலாம், அவ்வளோ டாபிக் அதில் இருக்குது. ஒரு 10 வீடியோ 20 வீடியோவில் கூட அது அவ்வளோ சீக்கிரம் அது மனநிலை மாற்றம். எம்எம்ஜி நான் எப்படி படித்தனோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்த மனநிலை மாற்றம். அந்த மாதிரி தான் இதை கொண்டு போக முடியும் சார். இதில் வந்து நான் ஃபீல் பண்ண விஷயங்களை தான் வந்து கோர்ஸாகவே கொடுக்க போகிறேன் சார். அதாவது நான் ஞானிகள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம், அது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த என்னோட ஒரு 7 வருஷம் அனுபவத்தில்
நான் நிறைய ஞானிகள் நிறைய குருமார்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் ஃபீல் பண்ண விஷயத்த அண்ட் எனக்கு வந்த பிரச்சனைகள் அண்ட் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அண்ட் அதை எப்படி வந்து அந்த அந்த பிரபஞ்சமும் அந்த இறைசக்தியும் வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து நம்ம கொடுக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நிறைய பேருக்கு அந்த புரிதலே இல்லாம இருக்காங்க சார். நான் பேசுறப்ப நல்ல ஒரு டேலண்டா இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஆனா பேசிக் விஷயம் மனதினுடைய உருவாக்கம் எப்படி அவன் உருவானா, அவன் எங்க இருந்து வந்தான், எங்க போக போறான் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல மேக்ஸிமம் சார் எவ்வளவு இதா பண்ண முடியுமோ என்னுடைய ஃபீலிங்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட இது சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் சொன்னா நிறைய பேருக்கு போர் அடிக்கும். அதுல ரெண்டு விஷயம், நிறைய பேருக்கு புரியாம இருக்கு, ஆனா புரியாம இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியுமா அப்படிங்கறது ஒண்ணு, புரியாம இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அதை படிக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கா ரெண்டு. மூணாவது அதை படிக்கணும் ஆனா அதை ரமேஷ் தான் படிக்கணும் அப்படிங்கிறது மூணாவது ஒண்ணு. இந்த மூணு இருந்தா நம்ம கோர்ஸ் ஃபெயில் ஆகும் இல்லனா வராது கரெக்டா? ஓகே சார், நான் புரியல சார், இன்னொரு சொல்லுங்க சார். புரியாம புரியாம இருந்தா முதல்ல அவனுக்கு புரியாது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். ஓ கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க சொல்லீங்க அவனுக்கு தெரியல, நீங்க பாத்துன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு, ஆனா அவனுக்கு தெரியலங்கிறது அவனுக்கு தெரியணும் அல்லது ஒத்துக்கிடணும். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். சரி, எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஓகே, ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் வரும், எனக்கு தெரியாது அதான் நான் படிச்சுக்கிடணும் அப்படின்னு அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்கானா, இது ரெண்டாவது. ஓகே சார், சரி நான் படிச்சுக்கிட்டு ஓகே கண்டிப்பா அதை படிக்கணும் ஓகே, அத நான் ரமேஷ் தான் படிக்கணும் அப்படிங்கிறது மூணாவது. ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பா. நிறைய பேருக்கு உள்ள போகுதா போலியா நான் சொல்றது புரியுதா? இல்ல புரியுது சார் புரியுது சார், ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் தான் புரியுது. ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் வாத்தியார்ட்ட நான் சாதாரண ஆளு பேசுறேன், நீங்களே இவ்வளவு டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா. இல்ல இல்ல சார் சொல்லுங்க சார் புரியுதா? சோ இந்த மூணுல எது இங்க பாருங்க, ஒண்ணு அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாது, அவன்கிட்ட போய் நான் அவனுக்கு சொல்லித்தரேன் போப்பா அப்படிலாம் அவனுக்கு கிடையாது கிடையாதுன்றான் சரியா? கண்டிப்பா சார். ரெண்டாவது வந்துட்டு என்ன வேணும் அப்படி தெரியும், அதனால நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிமா, ஆனா இங்க பாத்துட்டு இருக்கான் அதை படிக்கணும்னு ஆசைப்படுதானா? இப்ப வேண்டாம் உனக்கு வந்து கரெக்டா தெரியாதுன்னா போடா கரெக்டா எதுக்கு, எவனும் வந்து நான் பாத்துக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியும் கரெக்டா தெரியாதுன்னு, ஆனா என்ன படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே சார் ஓகே சார். சரி ரெண்டாவது சப்ஜெக்ட், ஆமாப்பா எங்கேயாவது நைட்ல போவந்தா கரெக்டா கிட்ட தேவைப்படும், சரி நம்ம கரெக்டா படிப்போம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா கரெக்டா படிக்கணும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல முருகேசன் அழகேசன் அப்படி யாரா இருக்காங்க இவர்கிட்ட படிப்புமா, அல்லது இவர் பிளாக் பெல்ட் வாங்கின ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட படிப்புமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். கண்டிப்பா சார் கண்டிப்பா வரும். அது வந்து ரமேஷ படிக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். அப்பதான் வந்து அப்பந்தான் நம்ம இவ்வளவு கதைக்கும் அது சொல்யூஷன் கிடைக்கும். இல்லட்டா நம்ம அது நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் தெரியாது உன் வாஸ்தவம் தான், நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் தெரியாதுங்கிறது அவனுக்கே தெரியாது வாஸ்தவம் தான், நிறைய படிக்கணும்னு நினைக்கும் அதுவும் வாஸ்தவம் தான், ஆனா நம்மகிட்ட படிக்கணும்னு நினைக்க ஆனா அதுதான் மேட்ரே சரியா? சோ அந்த கிளாரிட்டி கொண்டு வாங்க. கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுங்க நீங்க, ஆக்சுவலி அதெல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாமே மார்க்கெட்ல போட்டா என்னன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா இதுல வந்து புரியாது அந்த அந்த மக்கள்கிட்ட அது போகவே போகாது சார், புரிஞ்சுக்கவே முடியாது அவங்க கிட்ட, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டு இது என்ன தெரியுமா போன் சொல்லி தரேன் என்னடா டாப்பா தூக்கி வச்சிருக்கேன் தெரியாதுன்னு ஒரு கதை விட்டு கிரேசி வேர்ல்டுனா எலிய விட்டுற போகும்போது எவனோ ஒரு பாட்டில கிளம்பி போட்டுருவான் அது வந்து அந்த ஆதிவாசி மத்திய விழுந்துரும், அதை வச்சு ஒரு பெரிய கூட்டமே அந்த படம் ஃபுல்லா அந்த பாட்டில் வச்சுதான் கதை, அந்த ஆசிவா கொண்டு போவான் அப்புறம் அந்த பாட்டில் வந்ததுனாலதான் நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனை வருது நம்ம ஊர்ல பிரச்சனை வருது வாங்க அந்த பாட்டில கொண்டு கடல் கடந்து கொண்டு விட்டு வந்துடும் அப்படின்னு படம் ஃபுல்லே இந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த கதை தான் ஓடும். அந்த பாட்டில் அவன் ஊரில் வந்து அவனுக்கு தெரியாது இது பாட்டில் அப்படின்னு, ஏன்னா ஆதிவாசிகளுக்கு பாட்டில பத்தி எங்க தெரியும் அந்த மாதிரி. சோ நம்ம சொன்ன வாரம் வந்து இப்ப எஸ் சார் இப்ப இதுல வந்து நான் மூணு விஷயம் எனக்கு தோணுது சார், நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அது ஒரு விஷயம் சார், ரெண்டாவது வந்து நீங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தீங்க பிளான் ரிசர்ச் அப்படின்னு ஒரு விஷயம், பிளான் எஸ் அந்த விஷயம் வந்து நம்ம கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய கத்துக்க வேண்டியது சார், இந்த ஆன்மீகன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும், பிளான் ரிசர்ச் நிறைய கத்துக்கணும் நிறைய லேர்ன் பண்ணி தான் பண்ண முடியும். மூணாவது வந்து தீப்பொறி ப்ராஸ்பெக்டிங், அன்னைக்கு நீங்க லைவ்ல கூட சொன்னீங்க ஒரு டைம் ட்ரைனிங் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி, நமக்கு அதுக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. இந்த மூணுல எது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் ஸ்பிரிச்சுவலியே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நிறைய கனெக்ட் ஆகுது சார், நான் அவனுடைய ஆடியோலேயே போட்டிருப்பேன், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கிட்ட அதிகமாக கனெக்ட் ஆனது காரணம் ஸ்பிரிச்சுவல்ல வந்து நான் படிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்ற பாடங்கள்ல எம்எம்ஜில இருந்து எல்லாமே கனெக்ட் ஆகும் பயங்கரமா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால சார். இந்த எப்படி நம்ம கொண்டு ஓகே ரைட் ரைட் கண்டிப்பா இத நீங்க ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க, எது மக்கள்கிட்ட என்ன போவோம் அப்படின்னு தெரியாது, எது மக்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணி பாப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க சரியா? ஓகே சார் ஓகே சார். ஏன்னா நீங்க என்கிட்ட கருத்து கேட்டனா நான் என் மைண்ட்ல உள்ள கருத்து தான் சொல்லுவேன், நான் உலகம் கிடையாது, உலகங்கிறது இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் கேட்கணும், ஏன்னா
நான் உங்க எல்லாத்தையும் இதுக்கு ஸ்டேஜ் கொண்டு வரது காரணம் என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன தேவைப்படும் தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நான் சிங்கப்பூர் போற ஐடியாவே கிடையாது எனக்கு, சரியா? ஸோ அப்போ நான் எனக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படாது. ஆனா சிங்கப்பூர் தெரிஞ்ச ஆளு கிடைக்குமான்னு சொல்லி எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஐடியா இல்லாம யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியாம. அந்த மாதிரி இடத்துல சந்தோஷுக்கு சந்தோஷ் கொடுக்க ரொம்ப உதவியா இருக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க ஜாமியாவது சாத்தாவது போடா, அன்னைக்கு சோறுனா நாளைக்கு சாப்பிடும் அப்படின்னு ஒருத்தன் அலைவன், அவன்கிட்ட போயிட்டு உன் ஸ்பிரிச்சுவல் என்னன்னு தெரியல நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு நம்ம பிச்சை கேட்க மாட்டான். ஆனா ஸ்பிரிச்சுவல்னு தேடி அலையிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்க அவங்க கோஸ் நான் யாரு நான் யாருன்னு தேடி அலையும் போது அவங்க உங்களை மீட் பண்ணாங்கன்னா நீங்க கனெக்ட் ஆயிருங்க. அதுக்கு அது போற கேட்ட இருக்கும். ஸோ அதனால என்ன கோர்ஸ் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன்ட்ட கேட்காதீங்க. ஏன்னா ஏன் டப்பாக்கு தகுந்தப்படிதான் என் மைண்டு யோசிக்கும். இது இது ஒரு பூட்ட கேஸ். இந்த இதுல இந்த ஐடியா வச்சு நீங்க பண்ணாதீங்க. ஆனா எந்த கோர்ஸ் பண்ணணுங்கிறது மட்டும் கேளுங்க. அதாவது அது சயின்டிபிக்கா என்ன மாதிரி பண்ணணும் அது கேளுங்க. ஆனா இந்த இந்த பொருள் செய்வருமானு என்கிட்ட கேட்காதுங்க. ஏன்னா என் கருத்து அதுல வந்துடும். சுரேச்செல்லாம் கருத்து வரக்கூடாது. அது அது உங்களுக்கு ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு ஒரு பாட்டை போட்டா மில்லியன் வியூஸ் டூ. ரோஸ் வந்து என்கிட்ட செல்லது கேட்டுவா, இந்த பாட்டு போட்டு 2 hours ஆச்சப்பா 150 million அப்படிமா. 150 million அட பாவியா, நாங்க 150 கூட போக மாட்டேங்க போட்டு விட்டா அப்படி. இந்தியாவில் நாங்களாம் ஐயோ அப்போ 15 million தெரியுமா வாகை சூடோ அந்த பாட்டு 65 million வியூஸ் ஆவா. இவன் போட்டு 2 மணிக்கு 150 million, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டால் 2 billion 3 billion. நமக்கு அந்த கதையெல்லாம் புரியுமா சொல்லுங்க. நான் சொன்னா ஒன்ன மாதிரி கிறுக்கு கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருக்கு அந்த பாட்டு கணிக்கிறதுக்கு. அது ஒரு கருத்து சொல்லுவோம், அதுல ஒரு கருத்து. நான் பேப்பரா இருந்தேன், நான் மனுஷனா மாறிட்டேன், இது ஒரு கருத்தாடா, இதுக்காடா இத்தனை மில்லியன் பேர் பக்கங்க அப்படின்னு. ஸோ எந்த பொருள் எந்த கருத்து எந்த குறிச்சு எங்க உடனே எனக்கு தெரியாது. நான் நான் ரொம்ப நிதானமா அந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது என் கருத்து உள்ள வந்துடக்கூடாது, என் கருத்து வரக்கூடாது. உங்க எல்லாரையும் நான் அந்த ஸ்டேஜில் கூட்டி உங்களை ஆட விடுறது பாட விடுறது படிக்க விடுறது எல்லாம் காரணம் என்னன்னா, உங்களோட சொந்த சொந்த நிலைமையில வெளியே போய் சேரணும். அதை தெளிவா கொண்டு போய் சேர்த்துருங்க. என்னைய அடையாளம் வச்சுட்டு போகாதீங்க. நான் காணாம போயிடும் பயனில்ல, என்னைய அடையாளம் வச்சு போகாது. நீங்க இந்த உலகத்தை எல்லாம் எப்படி கொடுக்க முடியும், அவங்கள தேடிட்டு இருக்க ஆளுக்கு நீங்க எப்படி போய் சேர்க்க முடியும், இதை ஒரு பெரிய விஷயமா நீங்க ஒரு ட்ரெய்னராவோ உலகத்துக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்க இந்த விஷயத்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க எப்படி ஆகலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இதை பத்தி பேசுறேன், சரியா? ஸோ என்கிட்ட கோர்ஸ் கதையை கேட்காதீங்க. நீங்க என்ன கோர்ஸ் சொல்லுங்க, அது அதுக்கு எந்தெந்த அச்சில் சரிபட்டு வரும் அப்படின்னு அந்த அச்சு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது பொருள் உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு. எஸ், அடுத்த லெவல் சொல்றேன். கலிதா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க சார். நான் தொப்பை குறைக்கிறதுக்காக பயிற்சி கொடுக்கறதுக்கு பண்ணிருக்கேன் சார். சரிங்களா? என்னோட கருத்து என்னன்னா, செம ஹாட் டாபிக். முருகவே பைக் ஒட்டிட்டு சிரிச்சிட்டு போறாங்க. முருகன் ஓகே. கவனம் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எங்கேயாவது நீங்க ரொம்ப கதையை போட்டு எங்கேயாவது விட்டுறாதீங்க. ரைட்டு சார், சூப்பர்மா, சூப்பர். ஸோ எப்படி வந்து கொடுக்க போறீங்க, எவ்வளவு நாள் ஆகும், எந்தெந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு பண்ண போறீங்க சார்? இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பண்ற மாதிரி சார். இது வந்து தொப்பு இருக்கிற எல்லாருமே பயிற்சி எடுக்கிற மாதிரி செய்யுது. சரி, எவ்வளவு பேரு, எவ்வளவு நாள் ஆகும் இது குறைக்கிறதுக்கு? தொப்பை குறைக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய பயிற்சி வந்து தொடர் பயிற்சி இருந்த மட்டும் தான் அது குறைக்க முடியும் சார். நம்மளா நம்ம கொடுக்கறத வச்சு இது நல்ல குறைச்சிரும் அப்படின்னு அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய பயிற்சி இருந்தா மட்டும்தான் அது தொப்பை குறைக்க முடியும் சார். இல்ல, அது பெர்ஃபெக்ட், கரெக்ட். அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நார்மலா எல்லாம் அவரேஜா பேசுவோம். இப்ப என்கிட்டயும் படிக்க வந்தாங்கன்னா, படிச்சு 3 மாசத்துல 3 லட்சம் சம்பாதிச்சு இருக்கான், 3 வருஷமா சுத்தி 1 சம்பாதிக்காம இருக்கான் சார். நான் வந்து சொல்ல முடியாது, ஏன் கணக்கு தெரியும் சரி. 1.5 வருஷம் 1.5 மாசத்துல இது முடியும், 1.5 மாசம் முடியுது. சிலது அடிச்சு கலைப்பி போயிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம ஒரு கதை சொல்லணும்ல, ஐயா இது ஒரு 1.5 மாசம் ஓடும், இந்த 1.5 மாசம் நீ இப்போ அப்ஜெக்ஷன்ல 1.5 மாசம் ஓடும், படிச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பா எங்களால அப்ஜெக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கணக்கு அவரேஜ் கொடுங்க. ஒரு 100 நாள் வச்சுக்கலாம். 100 நாள் அவங்களோட 100 நாள் குறைச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் கேக்குறேன். எந்த மாதிரி வயசுக்காரங்க அந்த மாதிரி சொல்லுங்க. எந்தெந்த வயசுக்காரங்க பண்ணக்கூடாது, என்னென்ன நோய்க்காரங்க பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வந்து பயிற்சி எடுக்கிறவங்க வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணவங்க எடுக்க முடியாது சார். கரெக்ட். ஆமா, அறுவை சிகிச்சை பண்ணவங்க எடுக்க முடியாது. அதாவது அதே மாதிரி இந்த பாலூட்டும் தாய்மார்கள் கொஞ்ச நாளுக்கு பண்ண முடியாது சார். பண்ண முடியாது. சரி, இது இவங்க எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? ஆமா சார். சரி, இது எந்தெந்த முறையில இருக்கும், உணவு முறையா எக்ஸசைஸ் முறையா எப்படி எல்லாம் பண்ணுவீங்க? இது வந்து உணவு முறையும் இருக்கு சார், எக்ஸசைஸும் இருக்கு. ஓகே, இது எந்த மாதிரி? அதாவது சொல்லுங்க.
உணவு முறைனா நீங்க நீங்களே ஒரு விஷயத்துல சொல்லுவீங்க, இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த தொப்பை அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நீங்க உங்க கோர்ஸ்ல அதெல்லாம் நீங்க உள்ள வச்சுக்காங்க, வெளியே பப்ளிக்ல சொல்லாதீங்க அதுல. இல்ல கரெக்ட். சோ வாய் வந்து ஒரு காரணம், ரெண்டாவது எக்ஸசைஸ், ரெண்டுமே சேர்த்து பண்ணு கரெக்டா. ஆமா சேர்ந்து பண்ணுங்க. அதை வந்து தொடர்ச்சியா அந்த மூணு மாசமும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்க அப்படியே பழக்கத்துக்கு வந்துருவாங்க. அது வந்து அவங்க மைண்ட் செட்லயே வந்துடும், அவங்களே அத உணவு பழக்கத்திலேயே அவங்க சரி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. சூப்பர்மா, கிரேட். சோ நல்ல கரெக்டா சொன்னீங்க. எனக்கு இவ்வளவு பேசல, தெளிவா பேசின ஒரு ஆள் இவருது மட்டும் தெரியுது. கழுது மட்டும் தெளிவா பேசுறாங்க. டாபிக், வயிறு, சாப்பாடு கரெக்டா வச்சாச்சு. சோ ஸ்வேதா நோட் பண்ணிக்காங்க, யார் யார் கிளியரோ அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட்க்கு என்ன கொண்டு போகலாம், அடுத்த ட்ரைனிங் என்ன கொண்டு போகணும் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் காளிதாஸ் ஓகே. ரமேஷ், நீங்க மூணுல எது ஒன்னு செலக்ட் பண்ண போறீங்கன்னு பண்ணுங்க. வேற யாரு இருக்கா? சந்தோஷ் ஆல்சோ ஓகே. வேற யாரு கூட பேசணுமோ? மணிவேல் ஓகே, அதாவது பாடி ஸ்ட்ரென்த்னு சரி பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்த சரி பண்ணாச்சு. விஜயா வந்து அக்யூபஞ்சர் சொன்னாங்க ஓகே. வேற யாரு, யாரை விட்டனா? உணவு முறை, இயற்கை உணவு என்ன ரெண்டுமே ஓகே. ஏதாவது சொல்லுங்க. கிருஷ்ணராஜ், எஸ். ஸோ ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்க நேச்சுரல் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த அவங்க சொல்ல போறாங்க ஓகே. எல்லாரும் பேசேஜ்ல வந்து சோ ஐ திங்க் இதுவரை கிளியர். நீங்க ரெண்டு மணி நேரம் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, அதுக்கு பண்ணலாம். ஏன் அடுத்த யாரும் வரமா சார்? சார் திலீப் சார். ஏன் திலீப் சொல்லுங்க சார். இப்ப ட்ரைனிங் ட்ரைனர் சொன்னவொடனே சரி உங்க கூட சேர்ந்து நம்ம நீங்க ட்ரைனர் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டேன் நானு. சோ நம்மள ஒரு டாபிக்னு தெரியாது. அதான் இப்ப அப்புறம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா வந்துட்டு ஓகே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி வந்துட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக நான் இதை இதை சம்மந்தமாக வந்துட்டு நான் நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி. ஸோ அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிங்கலாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நான் கொடுக்குற கோர்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கணும்னா, இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணுறோம்னா வந்துட்டு மக்கள் வந்துட்டு யார் வந்துட்டு அவங்களே டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒன்று, இது வந்து இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு. ஸோ குரூப்பை வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு காலேஜ்லேயே போய் தரும்போது இப்போ காலேஜ்லாம் பார்த்தோன்னா டீச்சர்ஸோட மென்டாலிட்டி, அவங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவங்க அப்படிலாம் அவங்களை எப்படி கொஞ்சம் சேரப்பா பசங்கள்லாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்துட்டு பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு சார். ஸோ இப்போ என்னோட இதுல வந்துட்டு டாபிக் வந்து இது கவர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஹெல்த். ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்மளை வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா ஸோ எல்லா ஏரியாலையும் வந்து டச் பண்ணி ஸோ இந்த எல்லா ஏரியாவுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா மக்கள் பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கட்ட வந்து ஹெல்த் சரி இருக்காது, ஹெல்த் நல்லா இருக்கவங்கட்ட ஏதாச்சும் ஒன்று ரெண்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எல்லா எல்லா டாப்பிக்கையும் வந்து டீட்டெயிலாக கொடுக்கணும். கொடுக்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில டாபிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்க வந்துட்டு அவங்களே டெவலப் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம என்ன ஒரு நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, இது செக் பண்ணிக்காங்க நீங்கள் உங்களுக்கு கரெக்டான. நம்மளோட ட்ரைனிங் கொடுக்க போகிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம லைஃப்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கணும், டெய்லி நம்ம லைஃப்பில் பண்ணுகிட்ட விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா அதை சொல்லி கொடுக்கும்போது இருக்கிற தில்லு தென விட்டு தைரியம் வேறு லெவலில் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து அதில் ஃபுல்லாக அந்த அதை பற்றிய கம்ப்ளீட் நாலேஜு டெய்லி லைஃப். இப்போ என்னை பற்றி நான் சேல்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா 26 வருஷமும் நான் 93 ஆரம்பித்தேன் சேல்ஸ். ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது உள்ள போய் இறங்கி போனனால அந்த சேல்ஸ் மட்டும் பார்த்து எனக்கு வேற சமையல் பண்ண சொன்னா தெரிய தெரியாது, வேற எதுவும் சொன்னா தெரிய தெரியாது. ஓகே, மூணாவது உங்க சொல்ல டாபிக் நீங்க பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்னீங்கன்னா மூக்குக்கு மூக்குக்கு முடுக்குக்கு முடுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களையும் அந்த கூட்டத்தோட கூட உன்னை கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எந்த காலேஜ்ல எடுத்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் நாலு பிபிடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும், அதுக்கு ஒரு குரூப் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எந்த விஷயத்துல வந்து நீங்க ஆழ்ந்து சில விஷயங்கள் பண்ண இப்போ உங்களுக்கு அந்த இது வேண்டாம், இப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக நாலேஜ் இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. பட் ஃபியூச்சரில் நீங்கள் போக போக அதில் போகணும். பட் அதை பற்றி உங்களுக்கு பர்சனல் லைஃப் அனுபவங்களும் இது இருக்கும். நான் திலீப்பை பற்றி நினைக்கும் போது ஒன்றே ஒன்று நினச்சேன், கார் டிசைனர்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஆக்சுவலாக அந்த டாபிக் நினச்சேன் நான் இனிஷியலாகவே வந்துட்டு 2 weeks முன்னாடி. சரி வந்துட்டு ஆட்டோமோட்டிக் ப்ராடக்ட் டிசைன் பற்றி பிளாஸ்டிக் டிசைன் பற்றி சொல்லித்தரலாம்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி ஓகே இங்கே வந்து இது பண்ணுறது? கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படி ஒன்று இறக்குனீங்க அப்படின்னா உங்களை தவிர வேறு யாரும் உள்ளே வர முடியாது இல்லையா? கார் டிசைன் சொல்லித்தரத்துக்கு யாருமே கிடையாது. பொருள் பத்தி கிடையாது, நீங்க அந்த லைஃப் வாழ்ந்துருக்கீங்க. நீங்க அப்ரோட் டிராவல் பண்ணிருக்கீங்க, சைனா போறீங்க, எங்கெல்லாம டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தி கம்ப்ளீட் லைஃப். கார்பரேட் இந்த மாதிரி டிரைவ்ல போகும்போது உங்களுக்கு கார்பரேட் எப்படி இருக்கும், இன்டர்நேஷனல் எப்படி இருக்கும், நீங்க எப்படி நடந்து கொடுக்கணும், கம்பெனியில் எப்படி நடந்து இப்படி பண்ணீங்கன்னா யாருக்கு கார் டிசைன் அவங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் ரோல் மாடல்.
ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கீங்க இல்லையா. இப்ப கொஞ்சமட்டி காமராஜ் நம்ம பேசும்போது அவர் வந்து அவர் ரோடுல தான் வாழ்ந்திருக்காரு. சோ நான் இன்னைக்கு ரோட்ல நான் போனோம் அப்படின்னா அவர்கிட்ட படிச்சேனாதான் நான் உருப்பிட முடியும். வேற காலேஜ்ல படிச்சேன்னா உருப்பிட முடியாது, கிளாஸஸ்ல படிச்சா உருப்பிட முடியாது. ஏன்னா அவரு ரோட்ல வாழ்ந்திருக்காரு, அவரை அவரை மாதிரி சொல்லிக் கொடுக்க இறல முடியாது. சோ உங்களை மாதிரி நீங்க சொல்ற அந்த சப்ஜெக்ட்ல போட்டிங் அப்படின்னா ஆட்டோமொபைல இருக்க அவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அப்கிரேட் வேணும். ஏன்னா எல்லாரும் ஒரு மென்டரை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு மென்டர்னா நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கரெக்ட் ஆயிட்டா இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் டிசைன் படிக்கிறாங்க, படிச்சவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடையாதுனா கிடையாது. ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டாபிக் ஒன்பதுனா கொடுத்தா வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணியது இந்த இது எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு காமனாக தெரியும், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்காங்களான்னு. ஆனால் கதை எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் என்னமோ கூட்டம் கூட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பண்ணி இருக்கும்போது ஃபுல் காலேஜ்க்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறோம். ஓகே, காலேஜ்ல நீங்க உங்களுக்கு படிச்சு கொடுத்த வாத்தியார் கூட உங்களை மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவரும் புக்கை படிச்சு புக்கை படிச்சு சொல்லி கொடுத்தா அப்புறம் புக்கை படிச்சு புக்கை படிச்சு அவரு கதையை முடிச்சிருப்பாரு. அங்க உங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கறத விட நீங்க போனீங்கன்னா வேற லெவல்ல சொல்லி கொடுப்பீங்க சார். நோ வீட்டுக்கு மேல ஒரு பையன் இருக்கான், அவர் அவரு ஒரு ஆட்டோமொபைல் அவர் பையன் வந்துட்டு அவ்வளவு கார் பைத்தியம் டிசைனிங் தான். இப்ப அந்த மாதிரி பையன்லாம் உங்க கண்ணில் நீங்க உங்களை பாத்துட்டானா அப்படியே பிளாட் ஆயிருவான். இவருக்கு தான் நம்மளை காப்பாத்த முடியும். போடா 1.5 லட்சம் உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க அவர் கொள்கை கூட தான். ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செக்மெண்ட்ல போகணும். நம்ம கூட்டம் கூட்டமும் போக கூடாது, ஜென்ரல் ஐட்டத்தை பத்தி பேசக்கூடாது. சரியா, வேற ஸ்பெசிஃபிக்கா பேசணும். ரைட், டன், கிளியர். எஸ் சார். யா, ஸோ நான் ஒவ்வொரு தடையும் எல்லாரும் குரூப்ல வச்சு ஏன் பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த யாரும் பேசுறேன். ஏன் முத்துகிருஷ்ணன் அப்பதே வெயிட் பண்ணி சார், இந்த சோசியல் மீடியா ஏற்கனவே பண்ணி வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே, ஸோ அது ரிலேட்டடா வந்து பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அடிமட்டத்துல இருக்கிற மக்களுக்காக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கோர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது நம்ம யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய பிபிடி பிரச்சனை அதை சொல்லீங்களா, வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல சார், அந்த இதுதான் சார், சோசியல் மீடியா அது ரிலேட்டடாவே பண்ணலாம். அதுக்கு அதுக்கு பேர் சோசியல் மீடியா கிடையாது. சோசியல் மீடியா பேஸ்புக், யூடியூப், இது இதுதான் நாலு சோசியல் மீடியா. நீங்க சொல்லுது பேங்க், பேங்க் எல்லாமே சார், பேடிஎம், அது சோசியல் மீடியால வராது இல்லையா? டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி, ஒரு காமன் மேன் கேன் யூஸ் த மாடர்ன் டெக்னாலஜி அப்படி வச்சுக்கலாமா? எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்ட பேசின வரைக்கும் சொல்றேன். நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறீங்க? சோசியல் மீடியா தவிர என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம் சொல்லுங்க. ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது இப்போ மொபைல் ஆப் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்றோம் நம்ம, இப்போ பேங்கிங் யூஸ் பண்றோம் நம்ம, டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது எந்த பேங்கிங் யூஸ் பண்ணதும் டிரான்சாக்ஷன் எந்த வகையில சோசியல் மீடியாவில் வரும்? இது சோசியல் மீடியா கிடையாது, இது ஒரு காமன் மேனுக்குள்ள ஒரு டெக்னாலஜி, டிஜிட்டல் வேர்ல்டு. யா கரெக்ட். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி டாபிக் வைக்கலாம். முத்துகிருஷ்ணா டாபிக் செம்ம வேல்யூவான டாபிக். அதாவது ஒரு காமனாக நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் அது ரொம்ப பயங்கரமாக யூஸ்ஃபுல் ஆகும். அந்த கோர்ஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எதுங்க பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக டிஜிட்டல் டெக்னா என்ன மாதிரி பேர் வைங்க, பட் சோசியல் மீடியா பேர் வைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியா பற்றி சொல்லி கொடுக்கப்படுறதில்ல. ஓகே சார். அப்புறம் உள்ளே வந்துட்டானே என்ன ஃபேஸ்புக்கு அப்போ அக்கௌண்ட் போடுறது எப்படி பாப்புலர்னு பார்த்தா இது என்ன இவருக்கு டிரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சார், மகாகணேசன் சொல்லுங்கம்மா.
சார் நான் வந்து இந்த சக்சஸ் ஃபார்முலா அதே மாதிரி நம்ம வந்து ஏன் ஃபெயில் ஆகுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானே என் லைஃப்ல ஏன் இவ்வளவு வந்து ஃபெயில் ஆயிட்டேன் சரியா சக்சஸ் பண்ணல காரணம் நிறைய விஷயங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறது காரணம் இந்த புக்கு படிக்காத நிறைய புக்ஸ்ல வந்து நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார் எல்லாரும் நம்ம போய் காலேஜ்ல படிச்சு டிகிரி படிச்சு நல்லா படிச்சாதான் நம்ம நாலேஜ் வளர்த்துக்க முடியும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க அந்த விஷயம் வந்து நான் நிறைய விஷயம் இந்த புக்ல வந்து புக்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்து அப்ப நான் சொல்லி கொடுக்குற பாயிண்ட்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த புக்கவே படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க அப்ப வந்து புக்ல நிறைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் வின் தி ஈட் தட் ஃப்ராக் மெராக்கிள் மார்னிங் அப்புறம் அந்த ரிச் டாட் புவர் டாட் இந்த மாதிரி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணாலே அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க சார் ஸோ அதோட பெனிஃபிட் வந்து நான் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன் சார் யா அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு புக்கை பற்றி நம்ம போகும்போது அதுக்கு காப்பிரைட் கண்டென்ட் வரும் ஏன்னா நம்ம வந்து அந்த புக்கு பத்தி பேசும்போது அதுக்கு ஓனர் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நம்ம அவங்க ஒரு தொழில் பண்ணி நம்ம பிசினஸ் சம்பாதிக்க முடியாது இல்லையா இப்ப நான் நெட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னோட கோர்ஸ் வேற யாராவது அதே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது காப்பிரைட் கண்டென்ட் வந்துடும் ஸோ நீங்க சொல்லி கொடுக்கலாம் பட் நீங்க புக்கு பேரை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து காப்பிரைட் கண்டென்ட் வரும் அது நம்ம பெரிய லெவல்ல போகும்போது யாராவது நம்ம மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பர்டிகுலர் கம்பெனி கேஸ் போடுவாங்க இல்லையா நம்ம யூடியூப்ல கூட பாருங்க நம்ம கப் வேற பாட்டை போட்டால் அவன் பிளாக் பண்ணிடுவான் அந்த யூடியூப்ல உள்ளது நமக்கு கிடைக்காது அதே மாதிரி எந்த சீன் எதுனாலும் சரி நம்ம வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றவங்களோட மூளையோட ப்ராப்பர்ட்டிஸ் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு விஷயம் வரும் ரெண்டாவது நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு பேசும்போது முதல்ல கேட்குற கேள்வி நம்ம எவ்வளோ சக்ஸஸ் ஆனாலும் கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லி போகிற குரூப்பே அதோட முடிஞ்சு போகிறோம் சரியா இப்போ ரமே இப்போ திலீப் வந்து அவர் கார் டிசைனர் பேசினா அவர் சக்ஸஸ்ஃபுல் கார் டிசைனர் அவர் பெரிய இன்டர்நேஷனல் இது இருக்கு அவருக்கு நிறைய ரெகக்னிஷன் இருக்கு அதனால பேசலாம் ஸோ நம்ம எந்த டாபிக் பேச வரோமோ அந்த டாபிக்ல நம்ம வாழ்ந்துருக்கணும் அந்த டாபிக் பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி பேசணும் இது கேள்வி நீங்க என்ன டாபிக்னாலும் எடுக்கலாம் ஆனா அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்றேன் இப்போ நான் ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தோம் பெரிய பணக்காரர் ஆறுது எப்படி அவரை பத்தி அப்போ ஒரு சொன்னார் நான் ஐயிருவேன் ஆனா நான் பணக்காரர் இல்லையே சார் நான் சொன்னேன் யாரை என் பேச்சு கேட்பா அப்படின்னு இதுதான் கேள்வி இந்த கேள்வி உங்களுக்கே வந்துச்சா இந்த கேள்வி அதான் கேட்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன இப்போ ப்ரொஃபஷனல் இப்போ உஷா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரொஃபஷனலாக நம்ம எப்படி பேசணும் நம்ம ப்ரொஃபஷனலே கிடையாது நாங்கள் டாக் ஷோ வச்சாச்சு டாக் ஷோக்கு பேரே கிடையாது எல்லாம் அரைங்குறமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தத்திக்கான்னு சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் நாங்கள் ஸ்டடியாக நின்றுருவோம் நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படி தான் பண்ணுவோம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் திடீர்னு ஒய்ஃபு ஃபோன் பண்ணி பிரிச்சுக்காரன் வந்திருக்கேன் அவனுக்கு ஆயிரத்தி நான் சரி கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவேன் சரி அப்புறம் வீடியோ ரெக் பண்ணுங்க பெற பண்ணுங்க கட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன் ப்ரொஃபஷனலுக்கு இதுக்கு எங்கேயே சம்மந்தம் இருக்கா கொண்டாடி ஃபோன் பண்ணது வீடியோவில் வருமா யூடியூப் வீடியோவில் வரும் ஆனால் என் வீடியோவில் வரும் ஸோ நம்ம அந்த டைப்பில் கிடையாது ஸோ சம்திங் ஏதோ எல்லோரும் வந்து நம் என்னையை போய் ப்ரொஃபஷனல் பேசணும்னா சரிப்பட்டு வருமா நான் அந்த டாபிக் லாயக்கே கிடையாது உஷா பேசலாம் ஆனால் நான் பேச முடியாது ஸோ எங்கேயுமே நம்மளோட நேச்சருக்கு தகுந்தபடி ஒரு டாபிக் எடுங்க அது வந்து சொல்லி கொடுக்கும்போது எப்பா இந்த இவரோட நாடி நரம்பு ரத்தத்துலலாம் இவருக்கு இந்த டாபிக் இருக்குப்பா அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும் ஸோ படிச்சு படிச்சு கொடுக்குறது வேற கதை ஏன்னா நிறைய பேர் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நிறைய பேசியிருக்காங்க நிறைய டாபிக் பேசுவாங்க ஆ ஓகே குட் குட் சீக்ரெட் பற்றியும் பேசியிருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் எனக்கு அதெல்லாம் தெரியாது அதில் பேர் போனாலும் நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்காரு லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் அது அவங்க டாபிக் நான் அதில் போகிறதே கிடையாது ஸோ நமக்கு எது வருமோ நம்ம இதில் மாஸ்டர் அது மட்டும் பேசும் எது சொல்லலாம் சொல்லுங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஒண்ணும் கேக்கல இப்போ கேக்கு அது இப்போ கேக்குது சார் இப்போ நான் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சார் இப்போ நர்சஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலேஜ் இல்லாம பெண்கள் வந்து வீட்லயே இருக்காங்க அவங்க திறமை இருந்தும் வெளியில இருந்து கொண்டு வராம வீட்லயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சார் அதுக்கு எப்படி பண்ணலாம் சார் இது காணாது இன்னும் டீடைலா வேணும் இல்ல அந்த டைட்டில் வேணும் பட் என்ன மாதிரி டீடைல் கொடுக்க போறீங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீடைல் உள்ள போங்க இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்ச திலீப் சொன்ன உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து வீட்டுல இருக்க நர்சஸ் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கலாம் அதுல இன்னும் டெவலப் பண்ணி சில விஷயங்கள் போலாம் நீங்க அதை பத்தி பிளான் பண்ணுங்க மியூட்ட இதாயிட்டு சரியா சோ அந்த விஷயம் பிளான் பண்ணுங்க நம்ம அதை பத்தி பேசுவோம் இன்னும் கிளாரிட்டி கொண்டு வாங்க பிகாஸ் இப்ப நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஒரு கோர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அப்படி பெருக்கி விடணும் ஏன்னா சின்ன பிள்ளை கூட்டி வச்சு கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு கெத்து தில்லு தெனவட்டு இருக்கு அந்த கோர்ஸ் அந்த மாதிரி இறங்கணும் உள்ள அப்பா தெரிக்க விடுறாங்கப்பா ஒவ்வொரு கோர்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படியே ரெக்கமெண்டேஷன்ஸ் போகணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகணும் யா தேங்க்யூமா
சரி பிளான் பண்ணுங்க நான் கிட்ட பேசுவோம் அத பத்தி யா நெக்ஸ்ட் சரி சார் பிளான் பண்ணுங்க சார் குட் ஈவினிங் சார் வடிவேல் சார் சொல்லுங்கமா சார் நான் வந்து பால் கம்பெனில் வந்துட்டு 8.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் மில்க் சேல்ஸ் பத்தி ஏன்னா சேல்ஸ் மேனர்லேருந்து ஒர்க் பண்ணி இப்போ மேனேஜர் அவ்வளோ வந்திருக்கேன் இப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன் அந்த சேல்ஸில் அப்படின்ற விஷயத்தை பத்தி நான் ஒரு சாப்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அது பண்ண முடியும் கிளாரிட்டி கொடுங்க அதாவது நீங்க பால் பண்ணி வேலை பத்தி இப்போ ஃபுல் பால் பிசினஸ் பண்றீங்களா எப்படி இல்ல சார் ஒன்லி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் கம்பெனில வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஒரே கம்பெனிலே பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா நான் வந்து ஜாயின் பண்ணது ஒரு சேல்ஸ்மேனை வந்து ஜாயின் பண்ணேன் அதுல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அதுல மீறி நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொமோஷன் ஆனேன் அதுக்கான விஷயத்த நான் என்னென்ன எஃபெக்ட் போட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது எக்ஸிக்யூட்டிவ் மேல இப்போ வந்து பிரான்ச் மேனேஜர் வந்து ப்ரொமோஷன் ஆயிருக்கேன் அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் மேல பிரான்ச் மேனேஜர் ஆகும்போது அதுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும் அந்த விஷயத்த வந்து பண்ணதுனால இப்ப நான் இப்ப மேனேஜர் பொசிஷன்ல இருக்க மேனேஜர் ஆகியிருக்கேன் இப்ப அந்த மாதிரி விஷயத்த நான் என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயத்த நான் கோட்ஸ் அப் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே இதுல பண்ணலாம் பட் உங்க கஸ்டமர் யாரா இருப்பாங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருப்பாங்க என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மில்க்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி தான் வருவாங்க நீங்க என்ன மில்க்ல ஒர்க் பண்றீங்க நான் வந்து திருமலா பால் திருமலா மில்க்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாக்கெட் பால்ல வந்து ஓகே சோ ஸ்பெசிபிக்கா வந்து உங்களோட டார்கெட் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் எப்படி வந்து இந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற பண்ணலாம் இல்லையா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா ரைட் ஓகே சோ அந்த அது மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சோ கரெக்ட் அதை பத்தி டெவலப் பண்ணுங்க பிளான் பண்ணுங்க ஓகே சார் ஓகே சார் சரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன் நம்ம எல்லாமே முதல்ல ஒரு ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும் ரைட்டா ஃப்ரீ கோர்ஸ்னா உங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க ஏன் உங்ககிட்ட படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு ஃப்ரீயா ஒரு வீடியோ கண்டிப்பா இருக்கும் உங்களை பத்தி கம்ப்ளீட் டீடைல் இல்லையா இன்னைக்கு இவ்வளவு பேரும் எனக்கு இவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்க பேஸ்புக்ல சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார் வா நான் இவரு கூட ஃப்ரெண்ட் யாரும் வந்தீங்களா இல்ல விடிய 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 வீடியோ பாத்தீங்களா இல்லையா என்னடா அந்த ஆள் இப்படி பேசுறாரு வித்தியாசம் பேசுறாரு யாரடா இவர் ஆளையும் மூஞ்சி பாரு நிறைய பேர் ஸ்க்ரால் பண்ணி விட்டுட்டு என்னடா அப்படின்னு கடைசி ஒருத்தரே பார்த்து ஏ இது எதோ இந்த வித்தியாசமா எதோ இருக்குப்பா இந்த ஐட்டத்தை நம்ம பார்த்தது இல்லை என்னடு பார்ப்போம் அப்படின்னு போக போவோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இங்கே வந்தோம் ஸோ நான் என்ன முறையில வந்தனோ அதே முறை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன் அதே முறையில் தான் உங்களை கூப்பிட்டு போறேன் ஸோ உங்களோட ஒவ்வொருத்தர் வீடியோஸ் என்ன நம்ம வீடியோஸ் போட்டால் 7 பேர் 10 பேர் மேலே பார்க்க மாட்டான் நான் பார்த்த மாதிரி தான் நான் 9 வருஷம் முன்னாடி போட்டு 7 பேர் 10 பேர் பார்த்தேன் இன்னைக்கு அந்த கணக்கு கொஞ்சம் தாண்டி வந்திருக்கு ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி தான் போகும் ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்ல வரும்போது நிறைய பேர் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த விஷயம் போகுதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அவங்கள வந்து அந்த பிளாட்ஃபார்ம் பேரை கெடுத்துடக்கூடாது சரி அதனால அந்த இது அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று வரும் ஒரு 99 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரைனிங் வச்சு அது வந்து நம்ம 2 நாள் 3 நாள் நீங்கள் யார் ஏட்ட சொல்லி நீங்கள் ஏன்னா ஒரு நாள் சும்மா வீடியோ சொல்லி கொடுக்கலாம் தினமும் சும்மா சொல்லி கொடுக்க முடியாது ஒரு 2 நாள் 3 நாளுக்கு பத்தி அந்த கோர்ஸோட டிசைன்ஸ் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில பயங்கர ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படி ஒரு தெளிவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பசி வரும் ஐயா ஓகே படிக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு முடிவு பண்ண முடியும் சரியா இந்த ஆள்கிட்ட படிக்கலாம் அல்லது இந்த குப்பையா இவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஆளை விடுறா சாமின்னு அங்கேருந்து ஓடி போயிடலாம் ஸோ அவங்களுக்கும் ரிஸ்க் கிடையாது நம்மளுக்கும் நம்ம லெவல் இப்படிதான் பிள்ளைங்க ஒரு பேரும் ஜாயின் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ரெண்டு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நீங்கள் வைக்கிற ரேட்டு கோர்ஸு கிரிசு அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளோட நடக்கும் சரியா இதுதான் ப்ரொசீஜர் இதில் என்னென்னா யாருக்குமே நஷ்டம் கிடையாது ஒருத்தவங்க வந்து நமக்கு டைம் கொடுக்காங்கன்னா சரியான டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கமா தெரியும் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருந்துச்சு உங்களோட ஆழம் உங்களோட அறிவு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிக்கப் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கலாம் பட் நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண தெரியல இக்னோரன்ஸ் கெனாட் எஸ்கேப் ஃப்ரம் லான்னு சொல்லுவாங்க அதாவது சட்ட திட்டத்தில் எனக்கு இந்த சட்டம் இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லுறதுனால தப்பிக்க முடியாது ஸோ எனக்கு வந்து இதை பற்றி சரியாக தெரியாது நான் ஜென்ரலாக இப்படி சும்மா சொல்லி கொடுத்தா பெரியாளாயிரம் நினச்சி வந்தேன்னா ஒன்றும் ஜெயிக்க முடியாது அது எப்படிலாம் படித்து எல்லாம் சொன்னால் பெரியாளா முடியும் அதை தெரிஞ்சிடும் இல்லையா பெரிய லாரி போயிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில் 2 பைக்கு போகுது திடீர்னு ஓவர்டேக் பண்ணதான் லாரிக்காரன் திடீர்னு வந்துட்டா டயர்ல தலையெல்லாம் எடுத்து போயிட்டான் நமக்கு தெரியாமல் தப்பிக்க முடியாது லைஃப்பில் அடிபட தான் செய்யணும் ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி கோர்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றிய ஆழமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் எந்த மாதிரி கோர்ஸ் கொடுத்தா போகும் எந்த மாதிரி கோர்ஸ் தான் படிக்க முடியும் தெரிஞ்சாகணும்
எனக்கு தெரியாது, ஆனா சும்மா ஹிட் ஆகி ஆகி விட்டுருங்க சார், நான் ஹிட் ஆயிடுவேன்னா தெரியாததுக்குலாம் ஹிட் ஆக முடியாது, தெரிஞ்சு படிச்சு உதவினா மட்டும்தான் ஹிட் ஆக முடியும். சரியா, தேங்க்யூ. அடுத்த யாரும் பேசுறா? சார் முருகன் சார், சொல்லுங்கம்மா. சார் அதான் எனக்கு பிடிச்ச உள்ள எழுத்து விட்டீங்க சார், 12 மணிக்குள்ள யாரும் வீடியோ போல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்க சார், அதனால உள்ள வந்துட்டேன் சார். சரி நீங்க இல்ல இல்ல நீங்க நான் ஒண்ணு மட்டும் சொல்லட்டா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கலாம், ஆனா நீங்க சொல்லி கொடுக்க முடியும் முடியாதுன்னு முடிவு பண்ணது உங்க விருப்பம், அல்லது நான் முடியும் நான் தேடி சொல்லி கொடுக்க போறேன்னு கிளம்பிட்டீங்கன்னா சொல்லி கொடுத்துடலாம், இல்லாட்ட நீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு, நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நான் இது சொல்லிக் கொடுக்க போறேன்னு காமெடி பேச பார்ப்பாங்க நம்மள, ஏ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியாப்பா அப்படிம்பாங்க, ஆனா போக 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 மேட்டர் என்னன்னு தெரிய வரும், உள்ளுக்குள்ள ஒரு நமக்குள்ள ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு சொல்ல உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் தெரிஞ்ச சொல்ல வரும். சோ உங்களுக்கும் 1000 மேட்டர் இருக்கு, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு, ஆனா எனக்கு நீங்களே சொல்லணும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு, அதான் கரெக்டா இருக்கும். திலீப்ட்ட நான் சொல்லவே இல்லை, திலீப்ட்ட பேச விட்டுட்டு அப்புறம் நான் சொன்னேன், உங்களை பேச விட்டுட்டு நான் சொல்லுவேன், சொல்லுங்க. நான் அதான் சார் நம்ம சமையல் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா அதில் தான் எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் இருந்து வந்துட்டேன். ஸோ அந்த காரக்குடி செட்டிநாடு சமையல்லாம் ஓரளவு ஃபேமஸ், ஸோ அதை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு, அதான் நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது என்னன்னு தெரியல சார், அது ஒன்று தான். என்னம்மா அதை எப்படி பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ அந்த நாலேஜ் இல்லை சார், அது ஒன்று வேற ஒன்று. அதுக்கு சுரேச்சல்னு ஒருத்தர் இருக்கார், சொல்லி கொடுத்தாரு கால் பண்ணி. ஓகே சார், ஓகே. மூஞ்சல் துப்பி அனுப்பி விடுறான் போலா இவனையும் சமையல் அப்படிமா, ஏன்னா அதுல 15 வருஷம் நீங்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும், ஒருத்தர் வந்து கடை திறக்க போறாரு, நல்ல நல்ல ஒரு புக் இல்ல, ஓகே சார், அப்போ நம்ம கோர்ஸ் பாக்கறியே இந்த சமையல் பண்ணது ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னா உங்களை வேலை கூட மாட்டாங்க, உங்களை ஒரு 15 நாளுக்கு அனுப்பி வச்சு எப்பாரு ட்ரைனிங் கூட அப்படின்னா 15,000 ஓகேவா, சரி அனுப்பி விட்டு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிட்டு முடிஞ்சு வச்சுக்காது. வெறும் நெட் மார்க்கெட்டிங் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, வெறும் நம்ம வேலை போட்டு நம்பி இருக்கக்கூடாது, நம்மளா கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு போகணும். வாழ்க்கையில வருங்காலத்துல நான் சொல்றேன், இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில கோச்சிங் இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1 ஆக போகுது. சூப்பர், கிரேட் சார். யாருக்கு ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டாங்கட்டு தான் நம்ம இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிஸ் இருக்கு, அதை ஷேர் பண்ணுங்க ரைட்டா. கண்டிப்பா சார், இப்போ வேற லெவல்ல போவோம் அந்த கோர்ஸ், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சும்மா போட்டு நம்ம நெட் ஒர்க்ல எப்போ செக் வரும் எப்போ செக் வரும் பாரு, இப்பவுமே வரணும், நாளைக்கு கோர்ஸ் ஆரம்பிச்சு நாளைக்கு செக் வரணும், அந்த லெவல்ல டைமண்ட் டைரக்ட் என்ன டைரக்ட்னு தெரியாது, அந்த லெவல்ல வெயிட் பண்ண கூடாது. இந்த சைடுல ஒரு துட்டு வந்துட்டு இருக்கும், அந்த சைடுல துட்டு வந்து எங்க இது எங்க இருந்தப்ப வந்து துட்டு தெரியல எங்க இருந்து வந்து அந்த மாதிரிலாம் துட்டு வந்துட்டு இருக்கணும் ரைட். ஓகே சார், ஓகே, அடுத்தது. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ சார். வேற எல்லாரும் சும்மா படம் பக்கம் வந்திருக்கீங்களா எல்லாரும்? சார் முருகன் என்னமோ லிங்க் வந்துச்சு என்னன்னு பாட்டு போலாம் வந்து. ஹலோ கேக்குதா? முருகன் நமக்கு வந்து இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட் சார் ஃபுல்லாவே, ஏன்னா ரெண்டு தான் பிரிச்சிருக்காரு, அதுல வந்து ஃபேமிலி மேனுக்கு ஒரு தனியா, அப்புறம் வந்து இந்த ஒர்க் பண்றாங்களா பேச்சுலர்ஸ், அதாவது காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்பதான் நான் படிச்சு முடிச்சு வெளியே வந்திருக்கேன், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொடுக்கணும், அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது இருந்தது. ஸோ மந்த் ஃபுல்லாக அந்த வேலை செஞ்சு சம்பளத்தை ஒரு சேவிங் கூட இருக்காது, அந்த எட்டரையும் சேலரி போனாங்கன்னா சேலரி அன்றைக்கி பாதிக்காக செலவாயிடும், பாதிக்காக செலவு பண்ணிட்டு மீதி அந்த மாதம் ஃபுல்லாக ஓடும், திரும்பி அவங்க சேலரி வரும் அப்படியே தான். ஸோ ஃபேமிலி சேலரி எடுத்துக்கணும்னா ஃபேமிலி வந்து அவங்களோட குழந்தைங்களும் இருக்கும், அப்படிங்கப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு பிளான் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ ப்ரெசென்ட்ல என்ன செலவு ஓடிக்கிட்டு இருக்கு, ஸோ அந்தமாரி செலவில் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க லோன்ஸு இஎம்ஐ அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன பிளானுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கு. இல்ல ரெண்டு இதுல என்னெல்லாம் உங்களோட சொந்த அனுபவம் இருக்கு? இதுல வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ முடிச்சுட்டு வரும்போது அந்த அனுபவம் இருக்கு சார், ஃபேமிலியில வந்து அப்பாவோட அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே, என்னோட சஜஷன் என்னதா இருக்குன்னா, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி மணி மேனேஜ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இறங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மக்கள் அட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற விஷயமும் நீங்க எல்லா டாபிக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஓகே சார், ஓகே சார்.
ஓகே சார் கமா இது என்னோட சஜஷன் மத்தபடி நீங்க ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆமாம் சார் படித்து முடிஞ்சதில் இண்டஸ்ட்ரி வேலை அந்த ஒர்க் சம்மந்தமாக அந்த பேச்சர் லைஃப் எப்படி இருந்துச்சு அதை பற்றி போட்டலாம் ஆமாம் ஏ விஷயத்தை ரோஸ்க்கு லிங்க் அனுப்பிட்டீங்களா ரோஸ்க்கு லிங்க் அனுப்புங்க அவர் கான்டென்ட் அனுப்புகிறேன் சார் உடனே அனுப்பிட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஹா ஷூர் ஸோ ஸ்டடி கைடு அதாவது ஸ்டடி எப்படி பண்ணணும் மெமரைஸ் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிற பிள்ளை சொல்லி கொடுத்தா யாரும் கேட்பாங்க இல்லையா அல்லது பெரிய ஆளுகள் சொல்லி கொடுக்கலாம்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் இருங்க எகெயின் அந்த உங்க இளைஞரோட மென்டாலிட்டி சொல்றேன் சும்மா ஜாலியா இருந்தமா சுத்தனமா நீங்க ஏதோ இந்த வயசுலயும் புத்திசாலித்தனமா ஜாலியா இல்லாம பிசினஸ் பிளான் வந்திருக்கீங்க நிறைய இது அப்படி கிடையாது புறம்போக்குங்க எதுக்கு வாழ்ந்துனே வாழாம தின்னுட்டு சுத்திட்டு அழிஞ்சிட்டு இருக்கு நிறைய அந்த மத்தியில உங்க கோர்ஸ் யாரு தேடி எடுப்பாங்கவோ அந்த விஷயம் நீங்க பாக்கணும் ரெண்டாவது இந்த வயசு ரெண்டு கட்டா வயசு உலகத்துல நான் தான் புத்திசாலி எங்க அப்பா அப்பனுக்கும் அறிவு கிடையாது உலகத்துக்கு அறிவு கிடையாது உலகத்துல ஒரே ஒரு புத்திசாலின்னு நான் தான் அப்படின்னா அவ்வளவு அலையும் அந்த வயசுல அந்த நேரத்துல நான் புத்திசாலி எனக்கு சொல்லித்த வாடா அப்படிதான் வருவானான்னு பாருங்க நான் உலகத்துல நடக்கிற இதை சொல்றேன் இன்னும் வேற ஏதாவது கருத்துக்கள் நீங்க ஏற்பட முடிஞ்சாலும் பண்ணுங்க வெளியில வருது யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த ஒரு விஷயம் அந்த டாபிக் பேசினது ஒரு பிபிடியா பண்ணிட்டு அதுல எங்கெல்லாம் வீடியோ போடலாம் அந்த மாதிரி விஷயமும் சூப்பர் இதுல இன்னும் கண்டிப்பா சார் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வருது ஸ்பெசிபிக்கா வந்து ஏதாவது ஒரு கேஸ் சொல்ல முடியுமா இந்த நீங்க சொல்லி கொடுத்துல சால்வ் ஆகும் அந்த கேஸ் அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் ரெண்டு விஷயம் ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இன்னொன்று லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸால என்னென்ன நன்மைகள் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸால என்னென்ன பிரச்சனைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் குடிகாரனாக வருது அதே நேரத்தில் அவங்களோட ராங் டிசிஷன் எடுத்துட்டு அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது நல்லா சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலுமே அவங்க வந்து வேற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்குது இந்த டிசிஷன் எடுக்காமல் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது இதுதான் கொண்டு போகிறேன் அந்த கண்டிப்பாக பார்த்தீங்களா நான் கேள்வி கேட்க இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயில் வருதா உள்ள ஸோ நமக்கு ஒரு புது விஷயமா இருக்குது இது என்னடா லாங் டேர்மு ஷார்ட் டேர்மா இது நான் கோல் தான் கேள்விப்படும் புதுசாக ஒன்று இருக்காடிங்க ஸோ அப்போ அது என்னன்னு பார்க்கணும் அப்போ இன்னும் விளங்கோ என்ன சொல்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் சரியா இந்த இந்த இதுதான் இது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள போயிட்டு நீங்க டீட்டெயில் போங்க சரியா ரைட் பண்ணலாம் நீங்க பண்ணுங்க பட் அதுக்கு எனக்கு பேர் ஏதாவது வைக்க முடியாம பாருங்க ஏன்னா எல்லாம் சுத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க பட் நீங்க ஏதாவது ஒரு தனியான பேர் வந்து அந்த ஆளை போய் டச் பண்ணணும் அந்த மாதிரி ஓகே சார் நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா பாருங்க ஏன்னா கூட்டம் கூட்டமா இருந்தா நமக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது நெக்ஸ்ட் அடுத்தல சீக்கிரம் சொல்லுங்க இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிக்கணும் ரீகேப் சரி ஐ திங்க் மத்தவங்க எல்லாம் படம் ஆன் பண்ணாம பேசாம இருக்கவங்கள பேசலாம்னு நினைக்கிறேன் சார் நிறைய பேர் நான் சொல்லுங்க சார் நான் ஒரு ஷேர் பண்ணலாமா சார் சார் இப்போ வந்து தீபுரி ப்ராஸ்பெக்டிங் இருக்குல சார் அதுல வந்து நிறைய பேர் டவுட் கேட்டாங்க அது போயிட்டு லைவா இறங்கறப்ப வந்து அவங்களால அந்த பயம் அப்படிங்கற ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு அப்புறம் அவங்க லைவா பேசுறப்ப நான் வந்து லைன்ல இருக்கேன் அப்புறம் அந்த மாதிரியும் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சிலருக்கு அப்படி ஹெல்ப் பண்றப்பதான் தெரிஞ்சது அவங்க எவ்வளவு தயக்கப்படுறாங்க பேசுறதுக்கு அப்படின்ட்டு இதை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து நாலேஜ் தேவைப்படுமா என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஆனா அது வந்து ரெகுலரா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு அதாவது தினமுமே அவங்க அப்ரோச் பண்றாங்க வர்றாங்க அடுத்து ஃபாலோ அப் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே போகணும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 21% ஒன் க்ளோசிங் எனக்கு வந்திருக்கு என்னுடைய இதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும் மேபி இதை வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொண்டு போகலாமா சார் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ஐடியா கொண்டு போகலாம் இல்ல இல்ல இதுதான் நீங்க ஏற்கனவே இது பண்ணிருக்கீங்க சோ இது கண்டிப்பா நீங்க கொண்டு போகலாம் எஸ் சார் அன்னைக்கு நான் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்னேன் சார் பைக்ல மட்டுமே போய் வண்டியை விட்டு காலம் கூட வைக்காம சரி இறங்கவே இறங்காம நம்பர் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல போனேன் சார்
ஸ்டார்டிங்ல ஒரு நாள் என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆனா இது வந்து 10th or 12th சார் கரெக்டா 12th நாள்ல பைக்ல விட்டு இறங்கியம்னா நான் வந்து ஒரு 100 நம்பர் எடுக்கணும்னு போனேன். 1.5 மணி நேரத்துல சார் ஷார்ப்பா பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 மணி நேரத்துல 50 நம்பர் எடுத்துட்டேன் சார். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, நீங்க அப்படியே அசால்ட்டா சொன்னீங்க சார், போனீங்கன்னா 3 மணி நேரத்துல நம்பர் 100 நம்பர் எடுத்து வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கீங்க அப்படின்ட்டு. அப்படியே இதே ஸ்பீட்ல சொன்னீங்க, போனீங்கன்னா 3 மணி நேரத்துல 100 நம்பர் எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து அவனுக்குலாம் போன் அடிங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சது சார். கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணுங்க, நீங்க வந்து பிளான் பண்ணுங்க. அதாவது உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆள்கள் கிடைப்பாங்க, எப்படி கிடைப்பாங்க, நம்ம எப்படி பாக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணுங்க. இது ஒரு ஹாட் டாபிக்கா கிளம்பும். கண்டிப்பா சார், அது எனக்கு நீங்க சொல்ல சொல்ல நான் அன்னைக்கு நீங்க ஒரு டைம் லைவ்ல சொன்னீங்க சார். ஏன்னா நிறைய பேர் லைஃப் இல்ல சார், இன்னைக்கு ஒரு ஷேர் பண்ணாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவங்க, நான் அப்பப்ப இது பண்ணுவேன். ஒரு செருப்பு தைக்கிற பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அழுதுட்டாங்கம்மா, எனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு கேட்டு. இவங்க நான் போய் இறங்கி பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம மத்தவங்க கேவலமா நினைப்பான்னு பாக்குறோம். அவன் செருப்பு தைக்கிற பையன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னோன்னே எனக்கு வந்து நிறைய பேர் இறங்குறதுக்கு தயக்கப்படுறதுக்கு ஃபீல் பண்றாங்க. இப்ப முருகன் சாரு, இப்ப அவங்க எல்லாம் இறங்குறாங்க. லேடிஸ் 2-3 பேர் என்ன கேட்டாங்க சார், இப்ப அவங்க எல்லாம் லேடிஸே வந்து இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இறங்கி அந்த வழியில போறதுக்கு பயப்படுறாங்க நிறைய. இப்ப நம்மளா ஒரு டீமா வந்து கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு சம்திங் இந்த மாதிரி ட்ரைனிங் மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணி கொண்டு போறப்ப எனக்கு வந்து இயல்பாக ஸ்டேஞ்சர்ட்ட பேசுறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார், இப்ப ஒரு பாயிண்ட் இயல்பாவே அது வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அது இயல்பாவே எனக்கு வருது அந்த ஸ்டேஞ்சர்ட்ட பேசுறது அப்படின்றது. அதனால எனக்கு ஈஸியா இருக்கலாம் ஒருவேளை. இல்ல இல்ல கண்டிப்பா இதை பத்தி பிளான் பண்ணுவோம். நீங்க இந்த டாபிக் நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கும், பண்ணலாம் கண்டிப்பா, நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்க கம்பெனில இருந்து வர செக்கை விட இந்த கோர்ஸ் வித்து வர செக் நிறைய வரும் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா சார், எனக்கு சார் நீங்க தான் சார் பெரிய வழிகாட்டி. சார் நான் ஓபனா ஒரு விஷயம் சொல்றேன் சார், இப்ப ஷேர் பண்ணோம் கண்டிப்பா. இப்ப வந்து சத்தியமா சார், நான் ஒரு 10th நாள் சார் நான் ஃபீல் பண்ணேன். இப்ப வந்து நான் உங்ககிட்ட படிச்ச ஒரு குருவா வந்து இருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் உண்மையிலுமே சொல்றேன் சார், மனசுல இருக்கிற விஷயத்த எது நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையிலுமே சார் இல்ல அப்படின்னா கூட நல்லா பொழைச்சிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்குள்ள. 10th நாள் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார். சத்தியமா நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன், ஒரு குருனா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. வழிகாட்டி விட்டோம்னா நம்ம பின்னாடி அவரை நினைச்சு பாக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு. அப்ப அப்படி எனக்கு ஒரு ஃபீல் வருது சார். இல்ல நான் ஒரு வீடியோ போட்டது இருப்பேன், நான் குரு கிடையாது நண்பன் அப்படி வீடியோ போட்டது இருமா. ஏன்னா நீங்க என்ன ஃபுல்லா படிச்சு என் லெவலுக்கு வந்து நிக்கணும். அப்ப நம்ம ரெண்டு சொன்னா டிராவல் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சரியான. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட் நம்பி ஒரு நல்ல ஜாலியா இருப்பாங்க, ரெண்டு பேரும் கேஷுவலா இருப்பாங்க. குரு வந்து எப்பவுமே சிசியன் நம்பி இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் ஓப்பனா சொல்றேன், எனக்கு நீங்க 2 தடவை தேங்க்யூ சொல்லணும். தெரியுமா எந்த தடவைன்னு? ஒன்னு அவங்கள ட்ரைனிங் கொடுக்கன்னு செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரப்போ எனக்கு தேங்க்யூ சொல்லணும் நீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, போங்க போயிட்டு வாங்கன்னு டைகர்டா விட்டுருவேன். நான் இல்லாட்டினா நீங்க புடிச்சு விட்டீங்க, அப்போ நீங்க தேங்க்யூ சொல்லணும். இனி இப்படி வளர்த்து விட்டாரு, இனி அந்த நேரம் தேங்க்யூ குரு அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சும்மா பாசம் நேசம் கட்டிட்டு உடனடிலாம் கிடக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கிடையாது. அடுத்தல போயிட்டு இருக்கோம்னா நம்ம வேற கதையை போடுறோம். இங்க நடக்கிறதுல எனக்கு சிரிப்பு வரும் சார். மேலுமே அவர் இருக்கிற காண்டாக்ட்ல வச்சுட்டு பாத்துட்டு அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா அப்படின்ட்டு. நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு 100 நம்பர் இருக்குப்பா, என்ன அசால்ட்டா 100 நம்பர் சார். நல்லா 200 நம்பர் டச் பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் நான். அன்னைக்கு 1.5 மணி நேரத்துல 50 நம்பர் பாத்தினா எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. இப்படி இருக்கப்ப நெட்வொர்க் மாட்டி எப்பவுமே தோக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு லைவா கிடைச்சது சார். உண்மையிலுமே செம்ம மைண்ட் செட்டு அப்படியே மாறிடுச்சு, என்னுடைய மனநிலையே மாறிடுச்சார். உண்மையிலுமே 10 என்னமோ இன்னைக்கு நான் அந்த விஷயம் வந்து அந்த 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 வீடியோ பார்க்கும் போது கொடூரம் அந்த திமிர் எங்க இருந்துச்சு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரு அலைஞ்ச அந்த திமிர் எனக்கு எவனி நம்ப குறைஞ்சல. கம்பெனி நம்ப மாட்டேன், கம்பெனி ஏன் பின்னாடி இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி நமக்கு யார் கொண்டு வருவா ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் இவ்வளவு வலுசம் கழிச்சு நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அந்த ஒரு நினைப்பு வந்து தெரியுமா, இவர் இல்லாட்டா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அந்த நினைப்பு இருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு எனக்குள்ள கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நமக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்படிலாம் கண்டிப்பா சார், உண்மையிலுமே எனக்கு அந்த ஃபீல் வந்து நான் உங்ககிட்ட சொல்லாம வேணாமனு தாங்கிட்டே இருந்த ஆடியோல கூட. ஆனா அது நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு 10 நாள் இவ்வளவு பெரிய மனமாட்டம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு மோசமா நான் கெட்ட வார்த்தை திட்டுவாங்க சார். உண்மையிலுமே தேர்ட் டேலயே 10-4 பேர் முன்னாடி கெட்ட வார்த்தையே திட்டேன் சார் ஒருத்தன். அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணேன். நல்ல ப்ரொஃபஷனல் பண்ணுங்க, பெரிய லைவ் இருக்கு. எஸ் சொல்லுங்க, லாஸ்ட் 2 மினிட்ஸ் சீக்கிரம் முடிப்போம், சொல்லுங்க. எஸ் எஸ் சார், கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். வேற யாரும் ஷேர் பண்ண சொல்லுங்க சார், இதை நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணலாம் சார். உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும், இருப்போம், இருக்கும் நான். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சார். யார் ஷேர் பண்றா?
சார் தினேஷ் சார் ஹலோ சார் தினேஷ் சொல்லுங்க தினேஷ் ஆக்சுவலி என்னோட கண்டென்ட் என்னன்னா நான் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷன் விஷயம் தேவைப்படும் சார் ஆனால் இல்லாமல் மோட்டிவேஷன் நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் நம்மள எப்பவுமே ஒரு விஷயம் இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சப்போஸ் இருந்தாலும் சரி இல்லை சம்திங் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம எப்பவுமே மோட்டிவேட்டா இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு வந்து அப்படியே உட்காந்துருவோம் செட்டப் போய் உட்காந்துருவோம் ஸோ நம்ம எப்பவுமே மோட்டிவேட்டா வச்சிருக்கு ஸோ ரியல் லைஃப்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து லைக் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு டுவெல்த் நான் அதிகமா நான் எங்க தேர்ட் இயர் தான் படிக்கிறேன் என்னோட என் லைஃப் டேரக்ட் செல்லிங்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ எனக்கு டேரக்ட் செல்லிங்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு யா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணாம பேசுவோம் உங்க வாய்ஸ் சரியா கேட்கல வி ஆர் கமிங் டு த எண்ட் நம்ம அதை பத்தி பேசுவோம் பட் மோட்டிவேஷன் ஒரு சப்ஜெக்ட் வந்து சரிபட்டு வருமா எனக்கு தெரியல என்னோட சஜஷன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் பட் உங்களோட லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து பேச 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 ஒரு விஷயம் கிளாரிட்டி கிடைச்சுன்னு நம்ம பண்ணலாம் கண்டிப்பா ஓகே தேங்க்யூ சார் ரைட்டா தேங்க்யூ அண்ட் ஏன் நீங்க 12 மணிக்கு வீடியோ போனா ரிமூவ் பண்ணீங்களா இல்லையா அப்படிலாம் சத்த முச்சு இல்லையா 12 மணிக்குள்ள வீடியோ போடலாம் குரூப் போட்டு ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணீங்களா இல்லையா எல்லாத்தையும் ரெண்டு கிளியர் ஆயிடுச்சு அது ஒவ்வொரு நாளும் என் டீம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும் யாரா இருக்கட்டும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க ஒன்னு தப்பா போவாங்க அல்லது தூங்கிடுவாங்க ஸோ எனிவே திரும்ப ரிமைண்ட் பண்றேன் ஏன்னா எழுதி வச்சிருக்கேன் அதனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா இது நடந்துட்டு தானே இருக்கு அதனால ஸோ ஐ வாண்ட் அ சீரியஸ் பீப்புள் இன் திஸ் குரூப் ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு செட் ஆஃப் கிளாரிட்டி கொடுத்தாச்சு அடுத்த வேற கிளாரிட்டி கொடுப்போம் திரும்ப போய் சார் முதல்ல இருந்து சொல்லுங்க சார் அப்படின்னா சரிப்பட்டு வருது ஸோ லெட் இஸ் கோ அஹெட் அண்ட் அடுத்த ட்ராக் அதை எடுத்து பார்க்கலாம் ரைட்டா So thank you all and wonderful kudi sikra nam adutha meeting la idoda sandikkalam so get ready preparation pannunga makkalukku enna na sonnad vechu konja clarity kadachirukku ungalku andha mari pannalam so enakku therinj inda vathal thuthal vechina onnu panna mudiyana nenike innum namakku nare trainers podu adhaadi idhula select aanadhu poga solren nare padam pakkam vandirukanga avangala thara mathavanga solren yeah suresh sollingala solunga சொல்லுங்க அதோட பஸ்ல கரெக்டா என்ன பத்தி தெரியல ஆனா ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்க அந்த வீடியோ நான் போட்டுறேன் ஆ ரைட் வந்து அதான் நான் வந்து அது ஹெல்த் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி போட்டு சொல்லிருந்தேன் சார் ஓகேமா நீங்க அது ஃபுல்லா கேளுங்க அந்த ரிபீட்டட் உங்களுக்கு கிடைக்கும் அதல கேளுங்க அதல எங்க தர வேண்டும் இத டவுன்லோட் அப்லோட் பண்ணி நம்ம முதல்ல லிங்க்ல போட்டு விட்டுறேன் கண்டென்ட் குரூப்ல எல்லாரும் போட்டு விட்டுறேன் ரைட் அந்த லிங்க் ரிமூவ் பண்ணது அப்புறம் ரிமூவ் பண்ணுங்க முதல்ல அந்த லிங்க் போட்டுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணுங்க ரைட்டா நான் நேத்த ரிமூவ் பண்ணிருக்கேன்னு பண்ணல ஸோ இப்போ வந்து இந்த லிங்க் போடுங்க யாருக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்தல வரவங்க வரவங்க கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ வேற யாருக்காவது அவங்கள நிறைய விஷயங்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ தொப்பை பத்தி பேசுனாங்க இல்லையா காளிதாஸ் அந்த மாதிரி யாராவது ஸ்பெசிஃபிக் இருப்பாங்க மக்களுக்கு கொடுக்குற ஏன்னா இவங்களும் நல்லது கொடுக்கலாம் மற்றவங்களும் நல்லது கிடைக்கும் நம்மளோட எல்லாரும் நினைக்கலாம் நம்ம என்ன சொல்லுவாங்க நான் தான் யூடியூப்ல பார்த்து விடுவேன் யூடியூப்ல பார்த்து படிப்படா நாளைக்கு மேலகிழமைனா யாராவது சொல்லுவாங்களா உனக்கு அது நாங்கள் சொல்லுவோம்டா எங்கள் ட்ரெயினர் சொல்லுவாங்க நீ யூடியூப்ல பார்த்தா அவன் தப்பாக ரைட்டாக சொல்ல முடியாது ஸோ அதுதான் நம்மளோட ட்ரைனிங்ஸும் வேலை உள்ளவங்களுக்கும் ட்ரைனிங் நாளைக்கு வேற சிங்கப்பூர் போடல சிக்கல் அது இருந்துச்சுன்னா சந்தோஷம் ஹெல்ப் பண்ணுவாங்க யூடியூப்ல யாராவது ஹெல்ப் பண்ணுவானா அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க வீடியோ தானே போச்சுடா அவன் ஒரு வீடியோவுக்கு 10 பைசா தான் கொடுத்தான் நீ என்னடா என்கிட்ட தொல்லை பண்ணிட்டு இருக்கம்மா ஸோ சம்திங் நம்ம வேற லெவலில் வேற வழியில போயிட்டு இருக்கோம் வேற வழியில சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நத்திங் டு வரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும் ரெண்டு கே சொல்லுங்க Thank you, sir. சரியா ரைட் சோ டேக் கேர் ஆல் பை see you soon very much thank you so much sir thank you sir
நாளைக்கு ஷார்ப்பா 12 மணிக்கு எல்லாம் வீடியோ வந்துரும் சார். ஆல்ரெடி டைம் கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ஒன்லி ரிமூவிங் ப்ராசஸ். நீங்கலாம் பேசாதீங்க, என்ன நீங்கலாம் பேசாதீங்க, அதெல்லாம் 12 மணி ரிமூவ் பண்ணாலும் பேசுங்க, வாய் புத்திட்டு சும்மா இருங்க சார். அந்த அந்த வீடியோ சொல்லல, இன்னைக்கு மேம் சொன்னாங்கல சரஸ்வதி மேம், இந்த ஒரு கிளியர் வீடியோ, ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட வந்துருச்சு, ரெண்டாவது வீடியோ நாளைக்கு வந்துன்னு சொல்றேன். இல்ல நீங்க ஜெனரல் வீடியோ வந்து நீங்க இதுல அனுப்புங்க, மத்த வீடியோஸ் வந்து நீங்க இப்ப ட்ரைனருக்கு அனுப்புங்க, ரைட்டா? என்ன சொல்றாங்க, டீம் மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க, ஏன்னா அது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி, அது வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்கறது. ஃப்ரீயா கொடுக்கறது நீங்க குரூப்ல அனுப்பலாம், பணம் வாங்கிட்டு கொடுக்கறது நீங்க டீமுக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்களோட வீடியோஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாம் லெசன் மாதிரி ஒன்னு ஒன்னா ஃபார்மட் ஆகும், அது நீங்களும் உங்களுக்கு பணம் கொடுக்கறவங்களுக்காக வேற யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றேன் என்னன்னு? புரியுது சார். சரியா, முதல்ல வந்து இனிஷியல் இப்போ யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸ் இருக்கு, பட் நீங்க அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கிற வீடியோ வேற யாரும் பார்க்க முடியுமா? முடியாது சார், பார்க்க முடியாது. ஜோலிகள் பண்ணா உண்டு, பட் ஆனா அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இல்லையா. ஸோ யார் வந்து பணம் கொடுத்து பார்க்கங்களோ அவங்களுக்கு வீடியோஸோ எல்லாருக்கும் அனுப்பாதீங்க, அது குரூப்ல அனுப்பாதீங்க, அது ட்ரைனர்ஸ்க்கு அனுப்புங்க, டீமுக்கு அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்ப எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்தாச்சு, யார் என்னென்ன பண்ண போறோங்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, ஃப்ரீ வீடியோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப நாளைக்கு கொடுக்குற வீடியோ வந்து அது மாதிரி ஃப்ரீ வீடியோவா கொடுத்துடுமா, இல்ல அதையுமே நம்ம ட்ரைனர் தான் அனுப்புறோமா சார்? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ வீடியோஸ் வந்து நீங்க ஒண்ணு ஒரு ஒரு வீடியோஸ் பார்த்த உடனே பிடிக்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து இப்போ இளமவன் வந்து சொல்லும் போது என்ன ஸ்ட்ரெஸ் மேனேஜர், எல்லாரும் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள பேசும்போது சரி, அது லாங் டேர்ம் இருக்கு, ஷார்ட் டேர்ம் இருக்கு, அப்படி கொஞ்சம் டீட்டெயில போகும்போது அப்பதான் நமக்கு இது என்னதோ இது கதை இருக்கு அப்படின்னு தோணுது. அங்க வந்து நுப்பாட்டிடணும். ஓகே சார். அமீதி படம் துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து பாக்கலாம் அப்படின்னு நாங்க நுப்பாட்டு, அந்த கியூரியாசிட்டி உண்டு பண்ணி வைக்கணும் சார். இல்ல கியூரியாசிட்டி உண்டு பண்ணுன்னு சொல்ல வரல, நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம்னு மக்களுக்கு புரியணும். நீங்க கொடுத்த மொத வீடியோல மக்களுக்கு புரிஞ்சிட்டு அப்படின்னா ஓகே, இல்ல இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அதுல கியூரியாசிட்டி வரலன்னா ஓகே, கியூரியாசிட்டி வந்திருக்கு அப்படின்னா அதே போதும், அடுத்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து பெய்டில் வைக்கலாம். சரியா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு மூணு கான்டென்ட் ரெடி பண்ணும். ஒன்னு வந்து ஒரு ஃப்ரீ வீடியோஸ், அதை எவ்வளவு லென்த்தா எப்படி கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஒன்னுக்கு அஞ்சு கல் அடிங்க, ஏன்னா எந்த கல்லு வேலைக்கு செய்யும் தெரியாது. ஓகே, ஒன்னு. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் வீடியோஸ், அஞ்சு நாள் ட்ரைனிங் ஒன்று பண்ணுங்க. அதுல உண்மையிலே என்னாச்சு, எல்லா கோர்ஸுக்கும் இது வேலை செய்யாது. சரியா? இப்போ ஹெல்த்தியா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு ஒரு நாலு நாளுக்கு அந்த சாப்பாடு கொடுக்காங்க, சூப்பர் ஆயிட்டு இந்த குழந்தை. ஓகே, அடுத்த கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெடியா இருவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ஒரு கேப்சூல் கொடுக்கணும். இப்போ சிங்கப்பூர் பத்தி நீ டீட்டெயில் சொல்லிட்டீங்கன்னா, நீ முதல்ல இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் வா, சிங்கப்பூர் வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன் அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க சொல்லிக் கொடுத்தா கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படி. ஸோ ஒவ்வொரு விஷயம் ஒன்று ஒன்று இருக்கு. இன்னொரு அம்மா வந்து அதிரசமா முறுக்கு பண்றவங்க அன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஒரு அச்சு போட்டு அதிரசம் எப்படி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதுல மாவு எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும், என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணணும், என்ன என்ன யூஸ் பண்ணணும், அது துட்டு கொடுத்துதான் சொல்லி கொடுக்கணும். அது வந்து 2000-3000 பீஸ் வாங்கி சொல்லி கொடுக்கணும். இது ஒரு நீங்க வந்து எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, படிக்கிறவங்களுக்கும் சரியான ஆள்கிட்ட படிக்கணும், சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் சரியான ஆள் சொல்லி கொடுக்கணும். அதுதான் எங்கேயுமே ஒரு ஒரு பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டோம்னு ஒரு ஃபீல் வரக்கூடாது. சரியா? நான் பணம் வாங்கிட்டு காலம் காலமா கெட்டிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூட்டாளியில சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி யார்கிட்ட போறீங்களோ அவங்க நீங்க எங்க கூட்டிக் கொண்டு விடணும், சிங்கப்பூர்ல கூட்டிக் கொண்டு நல்ல வேலையில வாங்கி விட்டு பெஸ்டா வச்சாச்சுன்னாதான் சந்தோஷ்குமாரோட வேலை முடிஞ்சு, இல்லைன்னா முடியல அப்படி. பட் அதுக்கு நீங்க ஒரு ஓரளவு துட்டு வாங்கலாம், அது 2000-3000-500 வாங்கிட்டு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்க பண்ணுங்க, அந்த அமௌண்ட் நீங்க வாங்கிருங்க. சரி, அந்த மாதிரிதான் போவோம். ஸோ கூடி சீக்கிரம் இது இன்னும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் 1-2 நாள்ல இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கெட் ரெடி, ரைட்டா? ரைட்டு சார். தேங்க் யூ ஆல், தேங்க் யூ ஆல், மீட் யூ வெரி சூன், சீக்கிரம். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, பை பை. தேங்க் யூ, பை மா. தேங்க் யூ, தேங்க் யூ சார்.